ரெக்கார்ட் ஆகுதா? உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் காமிக்குதா? எஸ் மேம். ஓகே சரி, ஓகே டா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங். நம்ம 10th தமிழ் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். 10th தமிழ்ல இங்க நம்ம நேஷனல் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நேஷனல் ஆந்தம் யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோம்னா தாகூர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவர் சொல்லி பாக்குறப்ப மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா மகாகவின்னு சொல்லிட்டு வேற இன்னொருத்தர் யார சொல்லுவோம் அப்படின்னா மகாகவி பாரதியாரையும் வந்துட்டு மகாகவி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மகாகவி என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியாரும் ரவீந்திரன். சரிங்களா, அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து எழுதினது மனோன்மணியம் பே சுந்தரனார். நமக்கு நல்லா தெரியும், நீங்க மார்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். சோ இப்ப நம்ம லெசனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை மொழியே அப்படிங்கிற இந்த பாடலை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல்லாவே தான் படிக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கணும். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வந்து குரூப் 4க்கு வந்துட்டு 100 க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு தமிழ்ல இருந்தே இருக்கு. அது இல்லாம குரூப் 8க்கு இலக்கியங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இலக்கியங்கள் அப்படிங்கிறப்ப செயல் பார்ட் மட்டும் படிச்சா போதும். சப்போஸ் குரூப் 8 இந்து அறநிலைய துறையா இருந்தா அப்படின்னா அதுலயும் 100 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சோ நீங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒண்ணு விடாம தமிழ்ல வந்து படிக்கணும். சரிங்களா, சோ இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை மொழியே அப்படிங்கிற இந்த கவிதை, இதை எழுதியவர் யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சொல்றப்பே வந்து பாவலர் ஏறி பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சேர்த்தே சொல்லுங்க. எதனால அப்படின்னா பாவலர் ஏறி என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. சோ பாவலர் ஏறுங்கிற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். அடுத்து இந்த கவிதையை வந்து பாக்கலாம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாடலை கொடுத்துட்டு இது யார வந்து குறிக்குது, இந்த வரிகள் வந்து யாரு எழுதுனது, இந்த வரிகள்லாம் தொடர்புடையவர் யாரு அப்படின்னு தான் க்வெஸ்சன்ஸ் வரும். அதுக்காக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பாடலையும் வந்துட்டு மெமரி பண்ண முடியுமா? அப்ப நம்ம செய்யுள் வந்து ஸ்கூல்ல மெமரி பண்றதுக்கே கஷ்டப்படுவோம். அப்ப இங்க வந்து இவ்வளவுதான் மெமரி பண்ணணுமா அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க மீனிங் ரீட் பண்ணி மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அதை ரிலேட்டடா ஓகே இந்த மாதிரி மீனிங் உள்ள இந்த செய்யுளை இவர் எழுதினாரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சாலே போதும். அகைன் அண்ட் அகைன் நம்ம ரிவிஷன் பண்ண நமக்கே மெமரி ஆயிடும். சரிங்களா, சோ இப்ப இங்க அன்னை மொழியே அப்படிங்கிற இந்த பாடலை ஏற்றியவர் யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்ப அந்த கவிதையை வந்து நம்ம பார்க்கலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே என்னோட தாய்மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அழகாக வீற்றிருக்கக்கூடிய செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னாடினா முன்னாடி முற்காலத்துக்கும் முற்காலத்திலேயே முகிழ்த்த தோன்றிய நறுங்கனியே, கன்னிகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில். கன்னியாகுமரி அதாவது நம்ம தமிழ்ல வந்து எங்க தோன்றுச்சு அப்படின்னா கன்னியாகுமரிக்கும் தெற்கே குமரி கண்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த குமரி கண்டத்துலதான் தமிழ் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி செய்தி உண்டு. அந்த குமரி கண்டம் வந்துட்டு கடல் கோள் வந்துட்டு அதாவது வெள்ளம் வந்து கடலால வந்து அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி செய்தி உண்டு. சோ அதனால கன்னியாகுமரியில கடல் கொண்ட நாட்டில கடல் வந்து அழிச்சிட்டு போன அந்த நாட்டுல மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, மன்னி அரசிருந்தனா நிலைச்சிருந்த நிலைச்சு ஆண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தென்னன் மகளே, தென்னன்னா இங்க யாருன்னா பாண்டியன், தென்னன் தென்னவன் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்றோம். அப்ப தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறளால திருக்குறளுக்கே ஒரு புகழ் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ்ல எழுதப்பட்டது. அப்ப திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே இனியம் இனிமையான பாப்பத்து, பாப்பத்துன்னா பட்டு பாத்து பத்து பாட்டு. சோ இப்ப நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 8 தொகை + 10 பாட்டு ரெண்டையும் சேர்ந்ததுதான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்கள் அல்லது 10 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இந்த சங்க இலக்கியங்கள் அல்லது 10 மேல்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய 10 பாட்டு சொல்றோம் இல்லையா, அந்த 10 பாட்டு தான் இன்னரும் பாப்பத்தே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என் தொகையே, என் தொகைனா 8 தொகையே, நற்கணக்கே நற்கணக்கேனா 10 கீழ்கணக்கே. சோ அப்ப இந்த நூல்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மொழியே. மண்ணும் சிலம்பே, மண்ணு சிலம்புனா என்னது, சிலப்பதிகாரம் நூலு. மண்ணும் சிலம்பே அப்படின்னா நிலைத்து நிற்கக்கூடிய சிலப்பதிகாரமே. மணிமேகலை வடிவே, மணிமேகலை
மணிமேகலை நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப சிலப்பதிகாரம் நிலைத்து இருக்கக்கூடிய சிலப்பதிகாரமும் அழகான மணிமேகலை நூலும் கொண்டவளே. அடுத்து முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. முன்னும் நினைவால் அப்படின்னா உன்னோட எண்ணம் வந்து அப்படியே என்னைய தூண்டுது, உன்னை தூண்டக்கூடிய அந்த நினைவால முடித்தாள வாழ்த்துவமே, என்னுடைய தலை தாழ்த்தி உன்னை நானு வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது செப்பரிய நின் பெருமை. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, செந்தமிழே செந்தமிழே உள்ளுயிரே, எனக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிராக வீற்றிருப்பவளே, செப்பரிய நின் பெருமை. செப்பரிய அப்படின்னா செப்புதல்னா சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். செப்பறிய அப்படின்னா செப்புதலுக்கு அறிய, அப்ப சொல்வதற்கு அறிய நின் பெருமை, உன்னோட பெருமைய என் தமிழ் நான் எவ்வாறே எடுத்து உறைவிருக்கும். என்னோட என் தமிழ் நான் அப்படின்னா தமிழ் நான் தமிழ் பேசக்கூடிய என்னுடைய நான் எவ்வாறு எடுத்து உறைவிருக்கும், உன்னோட புகழை எப்படி நான் வந்து சொல்ல முடியும். முந்தை தனி புகழும், முன்னாடியே முன்னாடி காலத்திலேயே தோன்றி தனித்த ஒரு புகழுடையமும், முகிழ்த்த இலக்கியமும், நல்ல ஆழ்ந்த நிறைய எக்கச்சக்கமான இலக்கிய நூல்களை எல்லாம் கொண்டு இருக்கக்கூடிய தமிழே. விந்தை நெடுநிலைப்பும், விந்தைனா ஆச்சரியம், நெடுநிலைப்பு அப்படின்னா நெடுங்காலமா நீ நிலைச்சு இருக்கிறத நினைக்கிறதே ஒரு விந்தை. நெடுங்காலமா நிலைச்சு ஒரு மொழி இருக்குது அப்படிங்கிறதே ஒரு விந்தை ஆச்சரியம். வேறார் புகழ் உரையும், வேறார்னா யாருன்னா வேற்றுமொழி பேசுறவங்க. வேற்றுமொழி பேசுறவங்க அப்படிங்கிறப்ப இப்ப நிறைய தமிழ்ல பார்த்தோம்னா பிற மொழி பேசுறவங்க வந்துட்டு நிறைய நூல்களை இயற்றிருப்பாங்க, நிறைய வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க தமிழ் மொழியை பத்தி. அப்ப மாற்று மொழி பேசக்கூடியவங்க எல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு மொழியா இருக்கிறது எது அப்படின்னா தமிழ் மொழி. வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப, உந்தி உணர்வெழுப்பனா நம்மளை அப்படியே தூண்டி நம்மளுடைய உணர்வுகளை எழுப்புது. உள்ள கனல் மூளை, நம்மளுடைய உள்ளத்துல கனல் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம், நெருப்பு வந்து மூளை. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த, செந்தாமரை செந்தாமரை மலர் இருக்கு அப்படின்னா அந்த மலர்ல என்ன இருக்கும், தேன் இருக்கும், அதை குடித்து அதை குடிச்சிட்டு சிறகார்ந்த சிறகுகளை உடைய அத்தும்பி பாடும். தும்பினா இங்க எது அப்படின்னா வண்டு அப்படின்னு சொல்லுவோம். தும்பினா என்ன, வண்டுன்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த தும்பி வந்து பாடும், அந்த வண்டு வந்து அந்த செந்தாமரை மலர்ல இருக்கக்கூடிய அந்த தேனை குடிச்சிட்டு வண்டு பாடும். அது போல அந்த வண்டு போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, அது போல உன்னோட புகழை நானும் முழங்குகின்றேன் தனித்தமிழே அப்படிங்கிற இந்த பாடலை யாரு ஏற்றினதுன்னு சொன்னோம், அன்னை மொழியே அப்படிங்கிற இந்த பாடல்ல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து இந்த மாதிரி பாடியிருக்காரு. அப்ப நம்மளுடைய தமிழை வந்துட்டு அழகா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அதோட புகழ வந்து பாடினது யாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி புகழ அன்னை மொழியேங்கிற தலைப்புல, தாய்மொழியை பத்தி அன்னை மொழியேங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. அன்னை மொழியே அப்படின்னாலே என்னது, நம்மளுடைய அன்னை மொழி ரொம்ப பெரியது. அப்ப அன்னை மொழியை இயற்றியவர் பெரியது பெருஞ்சித்திரனார், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். சோ அப்ப அன்னை மொழியேங்கிற கவிதையை இயற்றியவர் யாரு அப்படின்னா பாவலர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. சோ இந்த இந்த அன்னை மொழிங்கிற கவிதை எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நூல்ல ஆக்சுவலா இவரை பத்தி பாக்குறப்ப இன்னும் நமக்கு நல்லா இதுல ரொம்ப முக்கியம். சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா கா சச்சிதானந்தன். சாகுறப்ப கூட என்னோட தமிழ் படுத்து சாகணும், எந்தன் சாம்பலும் என்னோட சாம்பல் கூட தமிழ் மணம்தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா கா சச்சிதானந்தன். இந்த வரிகளை சொல்றப்பவே நமக்கு ஒரு ஆனந்தம் பிறக்குது. அப்ப இத சொன்னது யாரு அப்படின்னா ஆனந்தம், சச்சிதானந்தம், சரிங்களா. சோ அப்ப சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், இந்த பாடல இந்த வரிகளை சொன்னது யாரு அப்படின்னா க சச்சிதானந்தன். அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார பத்தி பார்ப்போம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இங்க இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த நூல்ல வந்து கனிச்சாறு, அதாவது அவர் ஏற்கனவே அங்க சொன்னோம் இந்த அன்னை மொழியேங்கிற பாடல் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறு. கனிச்சாறு எவ்வளவு சுவையா இருக்கும், அது போல அன்னை மொழியும் சுவையா இருக்கு. அப்ப அன்னை மொழிங்கிற பாடல் எதுல இடம் பெற்றுச்சுன்னா கனிச்சாறுங்கிற இதழ்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப கனிச்சாறுங்கிற இதழ்ல தொகுதி ஒண்ணுல இடம் பெற்றிருக்குது. அதுல ரெண்டு தலைப்புகள் நம்ம இங்கேயே பார்த்தோம் இல்லையா, தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும், அந்த ரெண்டு தலைப்புகள் மட்டும் அந்த தொகுதி ஒண்ணுல இந்த ரெண்டு பாடல்கள் மட்டும் இடம் பெற்றிருக்குது. அடுத்து இவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவர் நடத்திய இதழ்கள், அவர் ரெண்டு
ஒன்னு தென்மொழி, இன்னொன்னு தமிழ் சிட்டு. சரிங்களா, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் என்ன அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு, ரொம்ப முக்கியம் அது. அடுத்து தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பிய இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். அடுத்து இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள். அடுத்து இதுல இன்னும் பழைய புக்ல நிறைய இருக்கும், அப்புறம் கொய்யாக்கனி, இத லட்சிய நூல்கள். சரிங்களா, பேரு பெருஞ்சு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஐய, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம புக்ல இருக்கும். ஐய, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள். ஐய 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 கொய்யாக்கனி பிடிக்காத மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்ப ஐய கொய்யாக்கனி, கொய்யாக்கனி அந்த கொய்யாக்கனி என்ன பண்ணுது, ஒரு பாவி கொத்துது, அத வந்து பள்ளி பள்ளி பறவைகள் பள்ளிக்கு போற அந்த குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் ஐய கொய்யாக்கனி கொய்யாக்கனியா அந்த பாவி கொத்துது அப்படின்னு சொல்லுதுங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஐய கொய்யாக்கனி பாவிய கொத்து. அடுத்து நூறு நூறுங்கிற அந்த கொய்யாக்கனி கனி, சோ இங்க கனிச்சாறு அடுத்து அந்த ஒரு நூல், அந்த ஒரு நூலு. அடுத்தது நூறு கனி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 100 கனி, 100னா 200 வருது, ஒண்ணு உலகியல் 100, இன்னொன்று அடுத்தது 100 மட்டும் இல்ல இன்னொரு 80 தனியா, என்னன்னா என் சுவை 80. அந்த கனி அப்படின்னா சுவையா இருக்கு, 80 கனி சுவையா இருக்கு. சோ இப்ப என் சுவை 80. இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னா மகள், மகள்னா மகப்புகு வஞ்சி. இப்ப ஃபர்ஸ்ட் நாள் என்ன சொன்னோம் அப்படின்னா ஐய கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளி பறவைகள், ஐய இந்த கொய்யாக்கனிய இந்த பாவி கொத்துது அப்படின்னு பள்ளி பறவைகள் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், அந்த கனி எப்படி இருக்குதுன்னா 100 கனி இருக்கு, 100 கனினா உலகியல் 100, 100 ஆசிரியம். அப்புறம் 80 கனி வந்து அதுல சுவையா இருக்குன்னு சொன்னோம், என் சுவை 80. அப்புறம் இதெல்லாம் சொன்னது யாருன்னா மகப்புகு வஞ்சி. அடுத்து அந்த கனி அப்படிங்கிறது கேக்குதாமா, கேக்குதா இருக்கீங்களா? ஓகேமா ஓகேமா, இல்ல கால் வரவும் யாரும் ஸ்டூடெண்ட் தான் கேக்கலன்ட்டு கால் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்டேன். சரி ஓகேமா. சோ இப்ப என் சுவை 80, அடுத்து மகப்புகு வஞ்சி, இந்த நூல் எல்லாமே யார் இயற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். அடுத்து இவரோட இவருக்கு அப்புறம் இவரோட திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, இதுவும் அவர் இயற்றிய நூலு. அது வந்து தமிழுக்கு வந்து கருவூலமாக அமைந்த பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாருடைய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்னு சொல்லுவோம். இவரோட நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அப்ப கீழ் கண்டபட்சத்துல யாரோட நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஓகே. க்வெஸ்சன் கேக்குறேன், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அன்னை மொழியே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கணிச்சாறு. கணிச்சாறு. அன்னை மொழியே பாடலை இயற்றியவர் யாரு அப்படின்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும், இந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னது சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாருடைய அடைமொழி என்ன? பாவலர் ஏறு. அடுத்து பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்ன? தேன்மொழி தமிழ் சிட்டு. தென்மொழி தமிழ் சிட்டு. தென்மொழி தமிழ் சிட்டு. தென்மொழி தமிழ் சிட்டு. அவர் நடத்திய அவர் எழுதிய நூல்கள் என்ன? ஐய கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள், பாவிய கொத்து, நூறாசிரியம், உலகியல் 100, நூறாசிரியம், உலகியல் 100, மகப்புகு வஞ்சி, மகப்புகு வஞ்சி, கனிச்சாறு, என் மொழி 80, என் சுவை 80. என் சுவை இருக்கீங்களா? கிளியரா இருக்கீங்களா? எடுத்து போலாமா? கிளாஸோட எண்டிங்ல டெஸ்ட் இருக்கும், அதனால நல்லா கவனிங்க, நடத்துறப்பையும் மெமரி பண்ணிருங்க. கிளாஸ் இப்ப 6:00 முடிக்கிறோமா, 5:50 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, அடுத்து போலாமா? போலாம் மேம். ஓகேம்மா.
சரி ஓகே. அடுத்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற தேவநேய பாவாணருடைய இந்த கட்டுரையை தான் நம்ம பார்க்க போறோம். யாராவது ரிப்ளை பண்ணுங்க. ஆ தெரியுதுங்க மேம். ஓகேடா. சோ இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவநேய பாவாணருடைய தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற இந்த கட்டுரையை தான் வந்து பார்க்க போறோம். சோ இப்ப இதுல பார்க்கணும் செய்யணும், மியூட் பண்ணிக்கோங்க மேம், மியூட் பண்ணிக்கோங்க, கேக்குற பார்த்தா அன்மியூட் பண்ணி பேசுங்க. மேம் மியூட் பண்ணிக்கூடா, யாரடா சரி ஓகே. சோ இப்ப இந்த லெசன்ல இவர் வந்து நிறைய தமிழ் சொல் வளம் அப்படின்னாலே என்னது, நிறைய சொற்கள் வந்து தமிழ்ல வந்து இருக்கு, அந்த சொற்கள் எல்லாம் எப்படி வந்துட்டு ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு. சோ இப்ப அதை பத்தி தான் இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். இல்ல தமிழ் சொல் வளம், தமிழ் சொல் வளம், தமிழ் அப்படின்னாலே நிறைய சொற்களை கையாண்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவநேய பாவாணர். அப்ப தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற இந்த கட்டுரையை எழுதுனது யாரு அப்படின்னா, தேவநேய பாவாணர். இதுவே குவெஸ்டனா வரும். சோ இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல வந்துட்டு திராவிட மொழிகள்னு எந்தெந்த மொழிகளை சொல்லுவோம், நம்ம தென்னாட்டுல உள்ள மொழிகளை தான் திராவிட மொழிகள்னு சொல்லுவோம். அதாவது தமிழ், தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கன்னடம், அப்புறம் கேரளா, அப்புறம் தெலுங்கு, தமிழ், இந்த நான்கு மொழிகளை தான் என்னன்னு சொல்லுவோம்னா திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். திராவிட மொழிகள் எல்லாம் நம்ம ரிசர்ச் பண்றப்ப பாக்குறப்ப என்ன தெரியும்னா, தமிழ்லதான் ஒரு சொல் ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. அப்புறம் தமிழ்ல வந்துட்டு சில சொற்கள் வந்து தமிழ்ல மட்டும்தான் பயன்படுத்துவோம், அதை வேற எங்கேயும் நம்ம பயன்படுத்த முடியாது. சோ இப்ப இது எல்லாமே நம்ம தமிழுக்கு கிடைக்கிற ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கால்டுவெல். எப்ப எந்த நூல்ல சொன்னார்னா, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூல்ல சொன்னாரு. சரிங்களா. சோ இப்ப இந்த பேராவை பாத்துக்கோங்க, இத சொன்னது யாரு அப்படின்னா கால்டுவெல். என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது, தமிழ் இல்லாத பிற திராவிட மொழிகளோட அகராதிகளை டிக்ஷனரியை நம்ம பாக்குறப்ப, தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் இல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழ்ல வந்து ஒரு சொல் பல வரிசைகள் வந்து பிற இதுல எதுவும் இல்ல, தமிழ்லதான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெளிவா தெரியும். தமிழ்ல மட்டும்தான் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி, சில சொற்கள் வந்து தமிழுக்கு மட்டும்தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அப்படி மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி பிற திராவிட மொழிகளுக்கு உரிய சொற்களும் தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா கால்டுவெல். எந்த நூல்ல சொல்லியிருக்காருன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். அப்ப இத ரெண்டு விதமா க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம், திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம்ங்கிற நூலோட ஆசிரியர் கால்டுவெல். அது அவர் சொன்ன கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோட் சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம ஃபுல்லா சென்டென்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ நம்ம சும்மா ஷார்ட்டா சொல்லலாம். இப்படி திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்னு சொன்னாலே அது யாரா இருக்கும்னா கால்டுவெல்லா இருக்கும். இன்னொன்னு அங்க என்ன சொல்லியிருக்காரு, இருக்கிற எல்லா மொழியிலுமே நம்ம ரிசர்ச் பண்றப்ப ஒரு சொல் பல பொருள் வந்து தமிழ்லதான் இருக்கு. தமிழுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சொற்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னடம், தெலுங்கு, இந்த மொழிகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் நம்ம தமிழ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா கால்டுவெல். காலு வெள்ளா இருந்ததுனே வெள்ளா நல்லா அப்படின்னு சொல்லுவோம். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப காலு வெள்ளா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பிற நாட்டுக்கெல்லாம் நம்ம போக முடியும். அப்ப இங்க நம்ம தமிழ் மொழிக்கு காலு வெள்ளா இருக்கு. சோ பிற மொழிகளுக்கெல்லாம் நிறைய சொற்களை கொடுக்குது, அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பான சொற்கள் எல்லாம் பெற்று விளங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப இத சொன்னது யாரு அப்படின்னா கால்டுவெல். எந்த நூல்ல சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூல்ல சொன்னாரு. சரிங்களா.
சோ இப்ப தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிறதுக்குள்ள போலாம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வந்துட்டு ஒவ்வொரு அடி வகை, தண்டு வகை, இலை வகை, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தி தான் அந்த லெசன்ல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இப்ப அந்த லெசன்ல முக்கவாசி வந்து மெமரி பண்ணா கஷ்டம் அந்த லெசன், அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சும்மா வந்துட்டு கால் பண்ணாதீங்கடா தயவு செஞ்சு. சப்போஸ் கிளாஸ் வந்துட்டு எதுவும் பண்ணல அப்படின்னு பார்த்து தமிழ் சொல் வளம் தேவனைய பாவாளர் நம்ம தமிழ் மொழிய பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்ல வந்துட்டு பிற திராவிட மொழிகள்லாம் ஆராயிரப்ப தமிழ்லதான் ஒரு பொருள் பல சொற்கள் நிறைய எந்த மொழியில வந்து நம்ம ரிசர்ச் பண்ணாலும் நம்ம தமிழுக்கு மட்டுமே சிறப்பாக உரிய நிறைய சொற்கள்லாம் இருக்கு. அப்புறம் தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரியான பிற திராவிட மொழிகளுக்கு உரிய சொற்கள் வந்து தமிழ்ல இருக்கு. அதுக்கு மட்டும் உரிய சொற்கள் கூட நம்ம தமிழ்லயே இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம், கால்டுவெல். சோ எந்த நூல்ல சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூல்ல வந்து சொன்னாரு, சரிங்களா. சோ அடுத்து வந்துட்டு அடிவகை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடிவகை அப்படின்னா என்னது, ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதாவது இந்த மாதிரி பகுதியை தான் நம்ம அடிப்பகுதி அடி அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இந்த அடிய ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சோ அது எந்தெந்த தாவரத்துக்கு எப்படி சொல்லுவாங்க, நெல்லு, கேழ்வரகு, நெல்லாம் வந்துட்டு நெல்லோட அடிப்பது என்ன சொல்லுவோம், நெல் தாள் அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ இப்ப நெல் தாள், கேழ்வரகு தாள், நீங்க படிக்கிறப்ப என்ன பண்ணுங்கன்னா, தாள் தாள்னு எதை சொல்லுவோம்னு படிக்காதீங்க, நெல் தாள், கேழ்வரகு தாள் அப்படின்னு படிச்சிட்டீங்கன்னா அப்ப நெல்லோட அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம், தாள்னு சொல்லுவோம் அப்படின்னு மெமரி ஆயிடும், சரிங்களா. அப்ப நெல்லு, தாள், கேழ்வரகு சொல்றோம். அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, வாழை தண்டுன்னு தானே சொல்லுவோம், கீரை தண்டு, வாழை தண்டு, கீரை தண்டு. அடுத்து கோல் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, நெட்டி எல்லாம் வந்துட்டு என்ன, நெட்டிங்கிறது ஒரு வகையான ஒரு செடி. சோ இப்ப நெட்டி செடி, மிளகாய் பகுதி எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, கோல் அப்படின்னு சொல்லுவோம். நெட்டி, நெட்டி கோலு, மிளகாய் கோல், மிளகாய் செடியோட அந்த குச்சியை எடுத்து பார்த்தோம்னா ஒரு கோல்ல ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும், அதனால மிளகாய் செடியோட அடிப்பகுதி வந்து கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்டி, மிளகாய் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கோல், வித்தியாசமா வர்றதை மட்டும் மார்க் பண்ணி மெமரி பண்ணிக்கோங்க. கோல்னு எதை சொல்லுவோம்னா, நெட்டி, அப்புறம் மிளகாய் செடி, அதோட அடிப்பகுதியே கோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தூறுனா என்ன அப்படின்னா, குத்துச்செடி, புதர்ச்செடி. இந்த புதர்ச்செடி குத்துச்செடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, நல்லா தூறு விட்டு இருக்கும், அதாவது தூறு விட்டுன்னா நிறைய வந்து கிளர்த்து அடிப்பகுதி வந்து இருக்கும், அப்ப வந்து குத்துச்செடி, புதர்ச்செடி அப்படின்லாம் எதை சொல்றோம் அப்படின்னா, தூறு, அதெல்லாம் என்னன்னு சொல்றோம்னா தூறுன்னு சொல்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப குத்துச்செடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புதர் மாதிரி வளர்ந்து ரொம்ப ஹைட்டா இல்லாம குட்டையா வளர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த செடியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குத்துச்செடி அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த குத்துச்செடிகள் எதுவா இருந்தாலும் சரி, புதர்ச்செடிகள் எதுவா இருந்தாலும் சரி, அதோட அடிப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தூறு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. சோ அடுத்தது நம்ம தட்டை அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பு, சோளம், கம்பு சோளம் கம்மந்தட்டை, சோளத்தட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ அப்ப கம்பு, சோளம் இதோட அடிப்பகுதியில நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்றோம். அடுத்து களி அப்படின்னு எதை, கரும்போட அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம், வித்தியாசமா வருது, சோ மார்க் பண்ணிக்கோங்க. என்ன அதனால கத்தின்னு சொல்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப கரும்போட அடிப்பகுதி என்ன அப்படின்னா களி அப்படின்னு சொல்றோம். அடுத்து களை, மூங்கிலுக்கு இன்னொரு பேரே வந்து களை அப்படின்னு இருக்கு. அப்ப களைன்னு எதை சொல்றோம் அப்படின்னா மூங்கிலோட அடிப்பகுதி. அடுத்து அடி, அடினே எதை சொல்றோம் அப்படின்னா புளிய மரம், வேப்ப மரம், அது ரெண்டு அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம்னா அடினே சொல்றோம். புளியமரம், புளியடி, வேம்படி, புளிய மரத்தோட அடிப்பகுதியும் வேம்போட அடிப்பகுதியும் அடின்னே சொல்றோம், சரிங்களா. சோ இதுல என்ன சொன்னோம், நெல்லு தாளு, கேழ்வரகு தாளு, தண்டுன்னு எதை சொல்றோம், கீரை தண்டு, வாழை தண்டு, கோல்னு எதை சொல்றோம், மிளகாய் செடி, அப்புறம் நெட்டி செடி, அது ரெண்டோட அடிப்பகுதியும் கோல் அப்படின்னு சொல்றோம். தூறுன்னு எதை சொல்றோம், குத்துச்செடி, புதர்ச்செடி, அதோட அடிப்பகுதி எல்லாம் தூறு அப்படின்னு சொல்றோம். ஆனா தட்டு அல்லது தட்னா கம்மந்தட்டை, சோளத்தட்டை அப்படின்னு சொல்றோம். களின்னு எதை சொல்றோம்னா, கரும்போட அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம் அப்படின்னா களி அப்படின்னு சொல்றோம். அடுத்து களை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூங்கிலோட அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம், களைன்னு சொல்றோம்.
அடின்னு பார்த்தோம்னா புளியடி வேம்படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்தது வந்துட்டு கிளைப்பிரிவுகள். இப்ப ஃபர்ஸ்ட் என்னது அடிப்பகுதி பார்த்துட்டோம். அடிப்பகுதிக்கு அடுத்து கிளை, கிளை வந்து போகுது. தாவரங்களோட அடியில இருந்து பிரிஞ்சு செல்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கிளைன்னு சொல்லுவோம். அது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல இதெல்லாம் கண்டிப்பா படிச்சேதான் ஆகணும். கிளை பிரிவுகள், கவை, கொம்பு, அப்புறம் கிளை, போத்து, குச்சி, இணுக்கு, இதெல்லாம் என்ன அப்படிங்கறத படிக்கணும். அதே மாதிரி அங்கேயும் நம்ம பார்த்தோம் இல்லையா அடிப்பகுதி, அது ஒவ்வொன்றும் எது எதுக்கு வரும்னு பாக்கணும். ஏன்னா இதெல்லாம் மேட்ச்ல வந்து போட்டுருவாங்க, மேட்ச் த ஃபாலோவிங்ல போட்டுட்டு எது இப்படின்னா என்ன இப்படின்னா என்ன அப்படிங்கறத மேட்ச்ல போட்டுருவாங்க. சோ நம்ம தெளிவா பாத்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கவை. கவை அடி மரத்துல இருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளையதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கவைன்னு சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் அடி மரம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருந்து ஒரு பெரிய கிளை இப்படி ரெண்டா பிரியும் இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கவை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னா அந்த கவையில இருந்து பிரிஞ்சு போறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிளைனா இந்த கொம்புல இருந்து பிரிஞ்சு போறத என்னன்னு சொல்றோம்னா கிளைன்னு சொல்றோம். அடுத்து சினைனா இந்த கிளையில இருந்து பிரிஞ்சு போறத சினைன்னு சொல்றோம். போத்துனா சினையில இருந்து பிரிஞ்சு போறது, குச்சுன்னா போத்துல இருந்து பிரிஞ்சு போறது, இனுக்குன்னா குச்சியோட இன்னொரு பிரிவு. சோ அப்ப என்ன சொல்றோம், அடுத்தடுத்த ஸ்டேஜ் உள்ளது முதல் ஸ்டேஜ்ல இருந்து பிரிஞ்சு வர்றதுதான் அப்படித்தானே. அப்ப தெளிவா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்டரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஒவ்வொன்றும் எது எதுல இருந்து பிரிஞ்சு வருது அப்படின்னு நமக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். சோ ஃபர்ஸ்ட் கவை, கவை. அடுத்து என்ன சொல்றோம், கொம்பு அல்லது கொப்பு. கவை, கொம்பு அல்லது கொப்பு. அடுத்தது என்னது, கிளை, அடுத்து சினை, அடுத்து போத்து, அடுத்து குச்சு, அடுத்து இனுக்கு. சோ டோட்டலா எத்தனை வருதுன்னு பார்த்தோம்னா கவை, கொம்பு, அப்புறம் கிளை, அடுத்து சினை, அடுத்து குச்சு, மொத்தம் ஏழு ஸ்டேஜஸ் வருது. என்னென்ன சொன்னோம், ஆர்டரை அப்படியே மைண்ட்ல சொல்லிட்டே வாங்க, இல்ல நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எழுதிக்கோங்க, இந்த ஆர்டரை மட்டும் எழுதிக்கோங்க. ஆர்டர் மெமரி ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஒவ்வொன்றும் இதுல இருந்து வரக்கூடிய பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கவை, செகண்ட் ஒன் கொம்பு அல்லது கொப்பு, தேர்டு கிளை, அடுத்து சினை, அடுத்து போத்து, அடுத்து குச்சு, அடுத்து இனுக்கு. சரிங்களா, கவை, கொம்பு அல்லது கொப்பு, கிளை, கவை, கொம்பு, கிளை, கவை, கொம்பு, கிளை. மூணுமே கா வரிசையிலே வருதா, கவை, கொம்பு, கிளை. கொம்பு வந்து கொம்பு அல்லது கோப்பு, கொப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு சினை, போத்து, குச்சு, இனுக்கு. சினை, போத்து, குச்சு, இனுக்கு. ஃபர்ஸ்ட் என்னது, கவை, கொம்பு, அடுத்தது கிளை. கவை, கொம்பு, கிளை, கவை, கொம்பு, கிளை. அடுத்தது சினை, போத்து, குச்சு, இனுக்கு. சினை, போத்து, குச்சு, இனுக்கு. மெமரி பண்ணிட்டீங்களா, கவைனா என்ன, ஏதாவது சொல்லுங்க. அடிமரத்துல இருந்து கவைன்னு சொல்றோம். எதுக்கு அப்ப க்வெஸ்சன் கேக்குதுன்னா, நான் இருக்கேனா கேக்குதா இல்லையான்னு சொல்லி, சரி ஓகே அடுத்து போலாம். சோ அப்ப கிளை பிரிவுகள், இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அடிப்பகுதி பார்த்தோம், அடுத்தது கிளை பிரிவுகள் பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு காய்ந்த அடியும் கிளையும், காஞ்சு போன தாவரத்தோட பகுதியே ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்ப காஞ்ச குச்சியை நம்ம என்னன்னு சொல்றோம், சுள்ளி சுள்ளி பொறுக்க போறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ இப்ப காய்ந்த குச்சிய அல்லது காய்ந்த குச்சுவ என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சுள்ளி அப்படின்னு சொல்றோம். அதே காய்ந்த சிறு கிளை, ஒரு கிளை வந்து காஞ்சு கிடக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், விறகு. கொஞ்சம் பெருசா கட்டையா இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், விறகுன்னு சொல்லுவோம். அடுத்து காய்ந்த களி, களின்னா ஏற்கனவே என்ன சொன்னோம், கரும்பு சொன்னோமா, கரும்போட அடிப்பகுதியை தான் களி அப்படின்னு சொன்னோம். அப்ப வெங்களின்னு எதை சொல்றோம் அப்படின்னா காய்ந்த களி, கரும்போட அடிப்பகுதி காஞ்சிருந்தது அப்படின்னா அதை வெங்களி அப்படின்னு சொல்றோம். அடுத்து கட்டைன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா கொம்பும் கவையும், கொம்பும் கவையும்னா என்னது, என்னது அந்த அடிப்பகுதியில இருந்து சொல்றோம், அதுல இருந்து பிரிஞ்சு போறதுதான் கொம்பு அல்லது கொப்பு. அப்ப இந்த கவை அதுதான் என்ன பார்க்க எப்படி இருக்கும், நல்லா கட்டையா இருக்கும், அதனால அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கட்டைன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு சின்ன குச்சி காஞ்சிருந்ததுன்னா அதை சுள்ளின்னு சொல்லுவோம். அதே ஒரு சின்ன கிளை காஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து விறகுன்னு சொல்லுவோம். அதே இந்த கொப்புவோ காஞ்சிருந்தது அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சொல்றோம். சரிங்களா, அடுத்தது வந்துட்டு இந்த களி, கரும்போட அடிப்பகுதி காஞ்சிருந்தது அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம்னா வெங்க சொல்றோம். சரிக்கு இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன், சப்போஸ் ஏதாவது டவுட் கேளுங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலை,
வகைகள் தாய் வகைகளை எப்படி வந்து சொல்றாங்க, ஒவ்வொன்னையும் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் புளிய மரம், வேப்ப மரம், அதெல்லாம் அதோட இலைகளை இலைன்னு தான் சொல்லுவோம். புளிய இலை, வேப்ப இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து நெல்லு புல்லு இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், தாள்னு சொல்லுவோம். நெல் தாள், புல் தாள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து இதோட அடிப்பகுதிக்கும் பார்த்தோம்ல, நெல்லோட அடிப்பகுதியவும் என்னன்னு தான் சொல்றோம், தாளுன்னு தான் சொல்றோம். கேழ்வரகோட அடிப்பகுதியவும் தாளுன்னு சொல்றோம். நெல்லோட இலையவும் என்னன்னு தான் சொல்றோம் அப்படின்னா தாள் தான் சொல்றோம். அப்ப நெல் தாள், புல் தாள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சோளம், கரும்பு இதோட அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம், சோளத்தட்டை, கரும்பந்தட்டை அப்படின்னு பார்த்தோமா. அவரோட இலைப்பகுதி என்னன்னு சொல்றோம்னா, ஆக்சுவலா சோளம் கரும்போட இலையை வந்து என்ன சொல்றோம், தோகை, தோகை கழிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப தோகை கரும்போட இலை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தோகை சொல்றோம். அப்ப சோளம், சோளத்தோட இலையவும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தோகை அப்படின்னு சொல்றோம். அப்ப சோளம், கரும்பு இதோட இலை பகுதி எல்லாம் என்னன்னு சொல்றோம்னா தோகை அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஓலை அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்றோம். தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சண்டு, சண்டுனா என்ன அப்படின்னா தோகையும். தாள்னு எதை சொல்றோம், நெல்லு புல்லு இதோட இலைய வந்து தாள்னு சொல்றோம். அதே வந்துட்டு தோகைன்னு எதை சொல்றோம், சோளம் கரும்பு இதோட இலையெல்லாம் தோகைன்னு சொல்றோம். அப்போ ஒரு தாளோ அல்லது தோகையோ காஞ்சி கிடக்கு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம்னா சண்டுன்னு சொல்றோம். சண்டுனா என்ன, காய்ந்த தாளும் தோகும், வித்தியாசமா இருக்கு, அதனால நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. தோகையும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சண்டுன்னு சொல்றோம். சருகுனா என்ன அப்படின்னா காஞ்சில எல்லாத்துக்குமே சருகா கிடக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப சருகு அப்படின்னா காய்ந்த இலை அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. புளிய மரத்தோட இலை இல்லைன்னு தான் சொல்லுவோம். அப்ப புளிய இலை, வேப்ப இலை அப்படின்னு சொல்றோம். நெல்லு தாளு, புல்லும் தாளுன்னு சொல்றோம். சோளம் கரும்பு இதெல்லாம் என்னன்னு சொல்றோம், சோளம் தோகை, கரும்பு தோகையோட இலையெல்லாம் தோகைன்னு தான் சொல்லுவோம். அடுத்தது ஓலைன்னு எதை சொல்றோம், தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்றோம். சண்டுனா என்ன, காய்ந்த தாளும் தோகையும், அதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சண்டு அப்படின்னு சொல்றோம். சருகுனா என்ன, காஞ்ச இலையதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சருகு அப்படின்னு சொல்றோம். சண்டுனா என்ன, காய்ந்த இலை, காய்ந்த இலையவா சண்டுன்னு சொல்றோம், காய்ந்த தாளும் தோகையும். காய்ந்த தாளும் தோகையும் தான் வந்துட்டு சண்டு. காய்ந்த இலை என்ன அப்படின்னா சருகு, சருகு. ஓகேம்மா, வெரி குட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொழுந்து வகை. கொழுந்து, கொழுந்துனா அந்த தாவரத்தோட நுனி பகுதியில இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொழுந்த ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பேர்லாம் சொல்லுவோம் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் துளிர் அல்லது தரனா நெல்லு புல்லு, நெல்லு புல்லு அதோட கொழுந்தெல்லாம் பாக்குறப்ப அப்பதான் துளிர் விட்டு இருக்கும். அப்ப துளிர் அல்லது தளிர் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா நெல்லு புல்லோட கொழுந்த சொல்லுவோம். அடுத்து முறி அல்லது கொழுந்து அப்படின்னு எதை சொல்றோம்னா புளிய மரம், வேப்ப மரம் அதோட கொழுந்தெல்லாம். இப்ப இந்த புளிய மரத்தோட கொழுந்த நம்ம என்ன பண்ணுவோம்னா பறிச்சு சாப்பிடுவோம். அப்ப முறிக்கிறோம் அப்படின்னு, முறிக்கிறதுனா என்னது, உடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ புளிய, மியூட் பண்ணிக்கோங்கம்மா, யாரும் அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. புளிய மரத்தோட அந்த கொழுந்து, அப்புறம் வேப்ப மரத்தோட கொழுந்து இதெல்லாம் என்ன பண்ணுவோம், முறிச்சு சாப்பிடுவோம், அதாவது பறிச்சு சாப்பிடுவோம். அப்போ முறி அல்லது கொழுந்துன்னு எதை சொல்றோம் அப்படின்னா புளியங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து அப்படின்னு எதாவது சொல்லுவோம். அந்த கொழுந்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா முறி அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. அப்ப புளியங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து இதெல்லாம் வந்து முறிப்போம், அதனால முறின்னு சொல்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப முறி அல்லது கொழுந்துன்னு எதை சொல்றோம்னா புளிய மரம், வேப்ப மரம். அடுத்தது குருத்து, குருத்துன்னு எதை சொல்லுவோம், கரும்போட நுனிய வந்து குருத்துன்னு தான் சொல்லுவோம். கரும்பு வந்து குருத்து விட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கரும்பும் சோளமும் ஒரே இனம் தானே, ஏற்கனவே என்ன சொன்னோம், கரும்போட இலையும் சோளத்தோட இலையவும் வந்து தோகைன்னு சொல்றோம்னு பார்த்தோமா. அப்ப இங்கேயும் வந்து கரும்பு அப்புறம் சோளம் அது ரெண்டோட கொழுந்து வகையவும் என்னன்னு சொல்றோம்னா குருத்துன்னு சொல்றோம். அடுத்தது பனை, தென்னை இதெல்லாம் என்னன்னு சொல்றோம்னா இதோட கொழுந்தையும் என்னன்னு சொல்றோம்னா குருத்துன்னு தான் சொல்றோம். தென்னங்குருத்து, பனைக்குருத்து, தென்னமரமும் என்னது, அப்பதான் நுனியில விட்டுருக்கு, இலை விட்டுருக்கு அப்படின்னா தென்னமரம் குருத்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பனையும் குருத்து விட்டுருக்குன்னு சொல்லுவோம். அப்ப கரும்பு, தென்னை, பனை, சோளம் இதெல்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குருத்து அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா இதெல்லாம் எதுக்காக பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொல் சொல்றோம்ல, இவ்வளோ சொல்வளம் மிக்கது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவநாயப்பாவாளர் இந்த நூல்ல சொல்லியிருப்பார், இந்த கட்டுரையில.
சோ இப்ப அடுத்தது கொழுந்தாடை அப்படின்னு எதை சொல்றேன்னா கரும்போட நுனிப்பகுதி, கரும்போட கொழுந்து பகுதிய அந்த நுனிப்பகுதியை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குருத்துன்னு சொல்றோம். இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கொழுந்தாடை. ஆக்சுவலா என்ன சொல்லுவோம்னா அந்த கரும்போட அந்த நுனிப்பகுதி இலைய வந்து என்னன்னு சொல்லுவோம்னா குருத்துன்னு சொல்லுவோம். அதோட அந்த குட்டி கொஞ்சோண்டு அந்த கரும்பு இருக்குள்ள வெள்ளை கலர்ல இருக்கும் இல்லையா நுனியில, அதை என்னன்னு சொல்லுவோம்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுல வந்துட்டு கரும்பு வாங்குறப்ப என்ன பண்ணுது அந்த நுனிப்பகுதி வந்து இது கொழுந்தாடை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி எரிஞ்சிருவோம். சோ அந்த கரும்போட அந்த நுனிப்பகுதி என்னன்னு சொல்றோம்னா ஒண்ணு குருத்து இன்னொன்னு கொழுந்தாடை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. சோ அப்ப தளிர் அல்லது துளிர் அப்படின்னு எதை சொல்றோம்னா நெல்லு புல்லு இதோட கொழுந்து பகுதி என்னன்னு சொல்றோம்னா துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து புளியம் புளியமரம் வேப்பமரம் இதோட நுனிப்பகுதி என்னன்னு சொல்றோம்னா கொழுந்து, புளியம் கொழுந்து வேப்பம் கொழுந்து அப்படின்னு தான் சொல்றோம். கொழுந்துக்கு இன்னொரு பேரு முறி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது குருத்து அப்படின்னு எல்லாம் எதை எதை சொல்றோம், குருத்துன்னு எதை எதை சொல்றோம், யாராவது சொல்லுங்க. கரும்பு, சோளம், தென்னை, பண்ணை, பனை, கரும்பு, சோளம், தென்னை, பனை இதோட நுனிப்பகுதி எல்லாம் கொழுந்தெல்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குருத்துன்னு சொல்றோம். கொழுந்தாடைன்னா என்ன, கரும்போட நுனிப்பகுதிய கொழுந்தாடை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தோம்னா பூவின் நிலைகள், பூவின் நிலைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏழு ஸ்டேஜஸ் வந்து பாத்திருக்கோம். இங்க ஆக்சுவலா அஞ்சு ஸ்டேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க அந்த ஏழு ஸ்டேஜஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அரும்பு, அடுத்தது மொட்டு. எழுதுறீங்களா ஃபர்ஸ்ட் அரும்பு இங்க இருக்கு, சும்மா நீங்க அந்த லெட்டரை மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரும்பு, அடுத்தது மொட்டு, செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா மொட்டு, அடுத்தது முகை, முகை, அடுத்தது மலர், அடுத்தது அலர், அடுத்தது வி, அடுத்து செம்மல் சரிங்களா. அப்ப பூவின் மலரின் ஏழு நிலைகள் அல்லது பூவின் ஏழு நிலைகள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம், அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் சரிங்களா. யாராவது சொல்லுங்க பூவின் ஏழு நிலைகள் என்னென்ன. அரும்பு, மொட்டு, மலர், செம்மல். ஓகேமா, வெரி குட்மா. சோ ஃபர்ஸ்ட் அரும்பு அப்படின்னா என்னது, பூ வந்து அந்த தோன்றப்பதான் குட்டியா அரும்பு வைக்குது, அப்ப பூவோட தோற்ற நிலையை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரும்புன்னு சொல்லுவோம். அடுத்து மொட்டு, மொட்டுன்னா என்னது, அந்த பூ வந்து கொஞ்சம் மொட்டு விட்டுருக்கு, கொஞ்சம் வர பெருசா வருது, அதுதான் மொட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து முகை, முகைனா என்னன்னா அந்த மலர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இப்ப மல்லிகைப்பூ வந்து சாயங்கால நேரத்துல பார்த்தோம்னா நல்லா பெருசா இருக்கும், அந்த மலர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டா இருக்கும் ஆனா மலராது, அதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முகை அப்படின்னு சொல்லுவோம். மலர்னா என்னது, அது மலர்ந்த நிலை. அடுத்து அலர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த மலர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் விட்டு பாக்குறப்ப விட போற ஸ்டேஜ்ல இருக்கும்ல, கொஞ்சம் லைட்டா வாடி போய் இருக்கும்ல, அதைதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அலர்னு சொல்றோம். வீணா என்னன்னா அது கீழே விழுந்துருச்சு, அது அந்த செடியில இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், கீழே விழுந்துரும். செம்மல் அப்படின்னா விழுந்ததுக்கு அப்புறம் அது சுத்தமா வாடி போகக்கூடிய நிலையை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செம்மல்னு சொல்றோம் சரிங்களா. இது நீங்களே ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது அரும்புன்னா அதோட தோற்ற நிலை, அடுத்து மொட்டுன்னா அது லைட்டா அப்பதான் அந்த குட்டி ஸ்டேஜ்ல மொட்டு விட்டு வர்றதுதான் மொட்டு அப்படின்னு சொல்லுவோம். முகைனா மலர்றதுக்கு முன்னாடி அப்படியே மல்லிகைப்பூ மொட்டை அப்படியே ரவுண்டா இருக்கும் இல்லையா, பெருசா இருக்கும். அதே மாதிரி மலர்றதுக்கு முன்னாடி காலையில மல்லிகைப்பூ பறிச்சோம்னா குட்டியா இருக்கும், அதே ஈவினிங் மல்லிகைப்பூ பறிச்சோம்னா பெருசா இருக்கும். என்ன ரீசன்னா அது மலர்றதுக்கு ரெடியா இருக்கு, அந்த ரெடியா இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா முகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மலர்ந்த நிலை. அலர்னா என்னன்னா அது அது வந்து அப்படியே செடியிலேயே இருக்கிறப்பே வாடி போய் இல்லாட்ட விழறதுக்கு ரெடியா இருக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அலர்னு சொல்லுவோம். அதே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை வீணு சொல்றோம். செம்மல்னா என்ன அப்படின்னா வாடிய நிலை, அந்த பூ வந்து வாடி போன நிலையை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செம்மல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. சோ இது வந்து பூவோட ஏழு நிலைகள். அடுத்து நம்ம என்ன பாக்குறோம்னா ஒருத்தரை பத்தி, யார் அவரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார், அவரை பத்தான் பார்க்க போறோம். இங்க நான் கிறுக்கி வச்சேன் சோ அவரோட பேர் தெளிவா தெரியல, நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் திரு அந்த வேர்டை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தமிழ் திரு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரா இளங்குமரனார் அப்படின்னு சொல்லுவோம். தவத்திரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம், யாருன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா,
இல்ல சரி ஓகே. தவத்திருன்னு யார சொல்லுவோம்னா குன்றக்குடி அடிகளார சொல்லுவோம். அதையும் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. தவத்திருன்னு யார சொல்றோம்னா குன்றக்குடிகளார சொல்றோம். தமிழ் திரு அப்படின்னு யார சொல்றோம்னா ரா இளங்குமரனார். அவரோட பேரை சொல்றப்பே சேர்த்து சொல்லுங்க. தமிழ் திரு யாரோட சிறப்பு பேரா இருந்தாலும் சரி, சிறப்பு பேரை தனியா படிக்காதீங்க. அவங்களோட பேரோட ஒவ்வொரு தடவை நீங்க சொல்றப்போ அவங்களோட பேரோட சேர்த்து சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா மெமரி ஆயிரும். அப்ப தமிழ் திரு ரா இளங்குமரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப தமிழ் திரு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா ரா இளங்குமரனார். அவரை பத்தி பாக்கலாம். அவரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுல ரொம்ப முக்கியமானது, அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியரா இருந்திருக்காரு. நூலாக்க பணிகளை விரும்பி செஞ்சிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியம் சொல்ல ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் திருரா இளங்குமரனார். சொல்ல ஆராய்ச்சி ஏற்கனவே சொல்லு ஆராய்ச்சி, சொல்லு ஆராய்ச்சி சம்பந்தமான கட்டுரை அப்படின்னாலே நம்ம யார சொல்லுவோம்னா தேவநேய பாவாணரை தான் சொல்லுவோம். அவரே வியந்து பாராட்டக்கூடிய ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். சோ அப்ப சொல்ல ஆராய்ச்சியில் பாவாணரும் எந்த பெருமகனார் அப்படின்னு யார சொல்ற தமிழ் திரு ராய் இளங்குமரனார் இருக்க. இவரோட அள்ளூர் அப்படிங்கிற ஊர்ல தவச்சாலை ஒண்ண வந்து இவர் வந்து அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாவாணர் பேர்ல, ஏன்னா தேவநேய பாவாணர் இவரே வியந்து சொல்லியிருக்காருன்னா அப்ப அவருக்கு இவர் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாவாணர் நூல யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் தமிழ் திரு ராயல்லவர் தவச்சாலை. நம்ம திருச்சிக்கு பக்கத்துல அள்ளூர் அப்படிங்கிற ஊர்ல திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாரு அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். அல்லது தமிழ் திரு ரா இளங்குமரர் வந்து திருவள்ளுவர் தவச்சாலையை எங்கு அமைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சிக்கு பக்கத்துல அள்ளூர் அப்படிங்கிற ஊர்ல அமைச்சிருக்காரு. அடுத்து பாவாணர் பெயர்ல இவர், தேவநேய பாவாணர் பெயர்ல இவர் வந்து ஒரு நூலகத்தையும் அமைச்சிருக்காரு. நூலகம் யார் அமைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். அடுத்து இவர் தமிழ்நாடு முழுவதுமே வந்துட்டு திருக்குறள் சொற்பொழிவுகளை வந்துட்டு நடத்திட்டு வராரு. தமிழ் வழி திருமணங்களை வந்து இவர் நடத்திட்டு வராரு. அப்புறம் வெளிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிட என்று எண்ணியவர் யாரு அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். இதுவும் ரொம்ப முக்கியம். தன்னோட கண்ணையே இழந்தா கூட என்னோட தாய்மொழியை நான் இழந்துடக்கூடாது அப்படி என்று கருதியவர் யாரு அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். அதுக்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். திருவிக்கா வந்து என்ன பண்ணுவார்னா அவரோட கண்ணை மூடிக்கிட்டே எழுதுவாரு. அது போல இவரும் என்ன பண்றாருன்னா அந்த ஆற்றலை கண்ணை மூடிக்கிட்டே எப்படி தாய்மொழியாகி தமிழை எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி பெற்றவர், கற்றுக்கொண்டவர் யாரு அப்படின்னாலும் தமிழ் திரு ரா இளங்குமரனார். இப்பவும் கூட இவர் வந்துட்டு இப்படி எனக்கு கண்ணை மூடிக்கிட்டே தான் எழுதிட்டு வர்றாரு. இவரோட வந்துட்டு நிறைய எழுதினாலும் கூட இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தம், பாவாறு, குண்டலகேசி உரை, யாப்பருட்களம் உரை, அப்புறம் திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் உரை, தேவநேயம், இது எல்லாமே இவருடைய இவரை வந்து தரம் உயர்த்திய நல்முத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, இவர் வந்து நல்லா வெளியில வர்றதுக்கு காரணமா இருந்தது இந்த நூல்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் திரு ரா இளங்குமரனார் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை எப்படி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, திருவள்ளுவர் தவச்சாலைய திருச்சிக்கு பக்கத்துல அள்ளூர்ல நிறுவிருக்காரு. பாவாணர் பெயர்ல நூலகத்தை நிறுவிருக்காரு. திருக்குறள் சொற்பொழிவுகளை இப்பவும் வழங்கிட்டு வராரு. அப்புறம் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வர்றவர் யாரு அப்படின்னாலும் இவர் தான். என்னோட கண்ணையே விழிகளை இழக்க நேரிட்டால் கூட என்னோட தாய்மொழியை நான் இழந்துட கூடாது அப்படின்னு சொன்னது இவர் தான். அடுத்து தமிழ் தென்று திருவிக்கா போல கண்ணை மூடிக்கிட்டே நூல்களை எழுதக்கூடிய ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாரு அப்படின்னா இவர் தான். அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வரலாறு எழுதுறாரு. ஏன்னா இவனுக்கு பாவாணரை ரொம்ப பிடிக்கும் இல்லையா. பாவான் சொல்ல ஆராய்ச்சியில பாவாணரே வியந்த ஒரு பெருமகனார் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா ரா இளங்குமரனார சொல்றோம். சோ அப்போ கண்டிப்பா அவரை பத்தி இவர் ஏதாவது எழுதியிருக்கணும். அதுதான் பாவாணர் வரலாறு. சரிங்களா, என்னது பாவாணர் வரலாறு. அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்ல இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது தமிழ்ல கண்டிப்பா என்ன ஏதாவது எழுதியிருக்கணும். அப்ப தமிழ்ல இலக்கண வரலாறு, இலக்கிய வரலாறு இல்ல இலக்கண வரலாறு. சரிங்களா, தமிழ் இலக்கண வரலாறு நம் இலக்கிய வரலாறு பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. இலக்கண வரலாறு, இலக்கணத்துக்கு ஒரு வரலாறு எழுதியிருக்காரு. இலக்கண வரலாறு. அடுத்தது பார்த்தோம்னா தமிழை பத்தி வேற என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இசை இயக்கம், தமிழ் இசை இயக்கம், அப்புறம் தனித்தமிழ் இயக்கம், தமிழ் இசைக்கு தமிழ் இசை இயக்கம், அப்புறம் தனித்தமிழ் இயக்கம், இது மூணும் தமிழுக்காக எழுதியிருக்காரு.
அப்புறம் திருக்குறள்ல வந்து இவர் வந்து இப்பவும் சொற்பொழிவு நடத்திட்டு வரான்னு சொல்றோம் இல்லையா, அப்ப கண்டிப்பா அதை பத்தி அவர் எழுதியிருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் தமிழ் மரபுரை, திருக்குறள் தமிழ் மரபுரை. அப்புறம் தேவநேய பாவாணரை பத்தி ஏற்கனவே பாவாணர் வரலாறு சொன்னோம். அப்புறம் தேவநேயரை பத்தி தேவநேயம் அப்படிங்கிற நூலே எழுதியிருக்காரு. இப்ப இது வரைக்கும் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் அவருக்கு தேவநேயரை ரொம்ப பிடிக்கும், அதனால தேவநேயம்ங்கிற நூலு. அப்புறம் பாவாணர் வரலாறுங்கிற நூலு. அடுத்து தமிழுக்காக என்ன எழுதியிருக்காருன்னா இலக்கண வரலாறு, இலக்கண வரலாறு எழுதியிருக்காரு. அப்புறம் தமிழ் இசை இயக்கம், தனி தமிழ் இயக்கம், அது மூணு. அப்புறம் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும், அதனால திருக்குறள் தமிழ் மரபுரை. இது வரைக்கும் பாத்துட்டோமா, திருக்குறள் தமிழ் மரபுரைன்னு சொன்னோமா, அப்ப வேற எதுக்கெல்லாம் உரை எழுதியிருக்காரு, உரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப குண்டலகேசி. குண்டலகேசி ஆக்சுவலா எங்க வரும், ஐம்பெரும் காப்பியமா ஐந்திருங்காப்பியமா? ஐம்பெருங்காப்பியம், ஐம்பெரும் காப்பியம். சோ அப்ப குண்டலகேசியை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாரு, குண்டலகேசி இயற்றினது யாரு, நாதகுத்தனார். சரிங்களா, குண்டலகேசியுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா நாதகுத்தனார். அந்த குண்டலகேசிக்கு உரை எழுதுனது யாரு அப்படின்னா நம்ம தமிழ் திரு ரா இளங்குமரனார். உரைனா என்ன, இப்ப குண்டலகேசி, யாப்பெருங்கலம், இது எல்லாமே நூல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா செய்யுள் வடிவத்துல இருக்கும். அந்த செய்யுள் வடிவத்துல இருக்கிறதுக்கு உரை எழுதினாதான் நமக்கு அதை படிக்கிறப்ப புரியும். சோ அப்ப அதுக்கெல்லாம் உரை எழுதியிருக்காரு. எந்தெந்த நூல்களுக்கு உரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குண்டலகேசி, குண்டலகேசி உரை, அப்புறம் யாப்பெருங்கலத்துக்கு உரை எழுதியிருக்காரு, அப்புறம் புறத்திரட்டுக்கு உரை எழுதியிருக்காரு, அப்புறம் காக்கை பாடினிய உரை. இது எல்லாமே எழுதுனது யாரு அப்படின்னா இவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். அப்ப உரை எந்தெந்த நூல்களுக்கு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, அப்புறம் புறத்திரட்டு உரை, அப்புறம் காக்கை பாடினிய உரை, இந்த நூல்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்காரு. இப்ப சொல்லலாமா இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னா, நம்ம சொன்ன ஆர்டர்ல யாராவது சொல்லுங்க பாப்போம். தேவநேய பாவாணர், பாவாணர் வரலாறு. நெக்ஸ்ட் ஒன் இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தமிழ் இயக்கம், திருக்குறள் தமிழ் இயக்கம், திருக்குறள் தமிழ்மரபு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திட்டு உரை, புறத்திரட்டு உரை. ஓகே மேம். அப்புறம் காக்கை பாடினிய உரை. ஓகே, வெரி குட். சோ அவ்வளவுதான் தமிழ் திரு ரா இளங்குமரனார பத்தி. இவரை பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் இயந்த பெருமகனார் யாரு அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். அப்புறம் திருவள்ளுவர் தவச்சாலையை யார் நிறுவனா, எங்க நிறுவனா அப்படின்னா இவர் தான். எங்க அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்துல அள்ளூருங்கிற ஊர்ல. பாவாணர் பேர்ல நூலகத்தை உருவாக்குனது யாருனாலும் இவர் தான். சொல்லுங்கம்மா. திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் யாரு, தவத்திரு இளங்குமரன். தவத்திருவா, தமிழ் திரு, தமிழ் திரு, தமிழ் திரு. தவத்திருன்னு யாரு சொல்றோம்னு சொன்னோம், குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளாரோட அடைமொழி பெயர் தான் என்னன்னா தவத்திரு. தமிழ் திருன்னு தான் இளங்குமரனார சொல்றோம் சரிங்களா, இதை மறந்துடாதீங்க. அவர் பேரை சொல்றப்பே தவத்திரு குன்றக்குடி அடிகளார், தமிழ் திரு ரா இளங்குமரனார் அப்படின்னே சொல்லுங்க. அடுத்து இவர் விழிகளை நிறக்க நேரிட்டால் கூட தாய்மொழி இழந்துடக்கூடாதுன்னு சொன்னது இவர் தான். திருவிக்கா போல கண்ணை மூடிட்டே எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவரும் இவர் தான். சரி ஓகேம்மா, அடுத்து பாக்கலாம். அடுத்தது வந்து பிஞ்சு வகை. இப்ப ஒரு தாவரத்தோட பிஞ்சு பகுதி இருக்கு. பிஞ்சு, பிஞ்சுனா என்னது, காய் வந்து அப்பதான் மொட்டு விட்டு இருக்கு அப்படிங்கறது ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த தாவரத்தோட பிஞ்சு பகுதிகளுக்கு என்னென்ன பேரை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்றோம். பூம்பிஞ்சுனா என்னது, பூவோட கூடிய இளம் பிஞ்சு, அததான் பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பிஞ்சு அப்படின்னா என்னது, இளங்காய். பூம்பிஞ்சுனா பூவோட சேர்ந்த பிஞ்சு, பிஞ்சுனா அந்த இளம் காய், அப்பதான் வரக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்றோம்னா. வடுனா என்ன, மாம் பிஞ்சு. மாம் பிஞ்சு தானே நம்ம வடுன்னு சொல்லுவோம். அந்த மாம் பிஞ்சு வந்து சின்னதாவே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதான் எடுத்து வடுமாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஊறுகாய் போடுவோம். சோ அப்ப வடு அப்படின்னு எதை சொல்றோம்னா மாம் பிஞ்சு சொல்றோம். மூசுன்னா என்ன அப்படின்னா பலா பிஞ்சு. இதை நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம், மூசு அப்படின்னு பலா மூசு அப்படின்னு தான் சொல்லுவோம் சொல்றப்பவே. அப்ப பலா காயோட அந்த பிஞ்சு ஸ்டேஜ் என்னன்னு சொல்றோம்னா மூசு, பலா மூசு அப்படின்னு சொல்றோம். அப்ப எள்ளு, எள் செடி இருக்குல்ல, எள்ளு நல்லெண்ணெய் தயாரிக்கிற அந்த எள் செடி, அந்த எள்ளோட பிஞ்சு ஸ்டேஜ் என்னன்னு சொல்றோம்னா கவ்வைன்னு சொல்றோம். நல்ல அழகான சொற்கள். சோ அப்ப எள்ளோட பிஞ்சு என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கவ்வை.
அடுத்து தென்னை பனை இதோட இளம் பிஞ்சு என்ன சொன்னா குறும்பை. அது தென்னை தென்னை பனை அதோட இளம் அந்த இலைய என்னன்னு சொல்றோம்னா குருத்துன்னு சொன்னோமா, அப்ப அதோட இளம் காயை என்னன்னு சொல்றோம்னா குறும்பைன்னு சொல்றோம். ஆக்சுவலா சொல்லலே தென்னங்குறும்ப பனங்குறும்ப அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்பயே சொல்லி பழகுங்க, தென்னங்குறும்பை பனை குறும்பை. அடுத்தது பார்த்தோம்னா முட்டுக்குறும்பை. முட்டுக்குறும்பைன்னு எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறு குறும்பை. முட்டுக்குறும்பைன்னு எதை சொல்றோம்? சிறு குறும்பை. அதாவது அப்பதான் சின்னதா வருது அந்த குறும்பை அப்படின்னாலே பிஞ்சு சொல்றோம். அதை விட இருக்கக்கூடிய சின்னதா இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா முட்டு குறும்பை. முட்டுனாலே என்னது? முட்டு விடுது அப்படின்னு தான் சொல்லுவோம். எது முட்டு விடுது? குறும்பை வந்து முட்டு விடுது. அப்ப சின்ன குறும்பையதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா முட்டு குறும்பைன்னு சொல்றோம். அடுத்து இளநீர்னா முற்றாத தேங்காய் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நுழாயினா என்ன அப்படின்னா இளம் பாக்கு. ஆக்சுவலா பாக்குக்கு இன்னொரு பேர் வந்து கமுகு அப்படின்னு சொல்லுவோம். கமுகுனா பாக்குன்னு சொல்லுவோம். அது கமுகுனா பாக்கு, ஆனா நுழாயினா என்னன்னா இளம் பாக்கு. அப்பதான் பிஞ்சு வந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்றோம்னா நுழாய் அப்படின்னு சொல்றோம். கருக்கல் அப்படின்னா இளம் நெல். இப்ப நெல் வந்து வயல்ல நட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, நெல் வந்து கருக்கா வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கருக்கல் அப்படின்னா இளநெல். அந்த பிஞ்சு வந்து வச்சிருக்கோம் இல்லையா, முட்டு முட்டா அங்கங்க வரும். அதை பார்த்துட்டு என்ன சொல்றோம்? நெல் கருக்கா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கருக்கல்னு எதை சொல்றாங்கன்னா இளநெல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கச்சல். கச்சல்னு எதை சொல்றாங்கன்னா வாழை பிஞ்சு. கச்சல்னு எதை சொல்றோம் அப்படின்னா வாழை பிஞ்சு. வாழை பிஞ்சு அப்படியே அப்பதான் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்றோம்? கச்சல் அப்படின்னு சொல்றோம். வாழை பிஞ்சு, வாழை பிஞ்சு என்னது? கச்சல். இந்த வித்தியாசமா வந்ததையா சொல்லுவோம். என்ன மூசு? மூசுனா பழா மூசுன்னு சொல்றோம். கவ்வைனா என்னது? ஏதாவது அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கவ்வைனா என்ன? எல்லோட பிஞ்சதான் என்னன்னு சொல்றோம்னா கவ்வைன்னு சொல்றோம். அப்புறம் நுழாய். நுழாய்னா என்னது? இளம் பாக்கு. இளம் பாக்கு. கமுகுனா இளம் பாக்கு பேரு நுழாய். கமுகுனா பாக்கு. வாழையோட பிஞ்ச என்னன்னு சொல்றோம்? கச்சல். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெமரி பண்ணிட்டீங்களா? ஸோ என்னது பூம்பிஞ்சுன்னா பூவோட கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சுன்னா என்னது? இளம் காய். அதுதான் பிஞ்சுன்னு சொல்றோம். வடுனா என்ன? பிஞ்சு. அதுதான் வடுன்னு சொல்றோம். மூசுனா என்னது? பலா பிஞ்ச மூசுன்னு சொல்றோம். எல் பிஞ்ச வந்துட்டு கவ்வைன்னு சொல்றோம். அடுத்து குறும்பைன்னு எதை சொல்றோம்? தென்னங்குறும்பை, பனங்குறும்பை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் முட்டு குறும்பைனா அதுல இருக்கக்கூடிய சிறு குறும்பை. இளநீர்னா முற்றாத தேங்காய். நுழாயினா என்ன அப்படின்னா இளம் பாக்கு. அதே கமுகு அப்படின்னா அந்த பாக்கு, பெருசா இருக்கக்கூடிய அந்த பாக்க தான் கமுகுன்னு சொல்லுவோம். நுழாயினா இளம் பாக்கு. சொல்லுமா? பாக்கோட அந்த இலை இருக்குல்ல மேம், அத கூந்தல்னு சொல்லுவாங்க மேம். சரிடா, ஓகேடா. இதுல இல்லைங்க மேம், சொல்றேங்க மேம். சரிம்மா, நோட் பண்ணிக்கோங்க. பாக்கோட இலையை வந்துட்டு கூந்தல், இலை ஸ்டேஜ் இருக்குல்ல அங்க நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த லெசன்ஸ் எங்கேயாவது வந்துடும். சரி, ஓகேம்மா, வெரி குட். ஸோ அப்ப பாக்கோட இலைக்கு வந்து கூந்தல்னு சொல்றோம். பாக்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கமுகுன்னு சொல்றோம். இளம் பாக்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நுழாய் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து கச்சல் அப்படின்னா என்னது? வாழை பிஞ்சு. அதுதான் கச்சல்னு சொல்றோம். அடுத்தது குலை வகை. குலை வகைனா என்னது? அந்த இப்ப வந்து நெல் தேங்காய் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து ஒரே கொலையில வச்சிருக்கோம். அதை வெட்டி அதை சொல்றதே நம்ம வந்து குலைன்னு தான் சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்குல அது வந்து கொலை, ஒரு கொலை, ரெண்டு கொலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது எழுத்து வகை, எழுத்து இதுல எப்படி எழுதணும்னா குலை அப்படின்னு சொல்லணும். சோ இப்ப இங்க என்னென்ன எதை எதை என்னென்ன மாதிரி சொல்றோம் அப்படிங்கறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அவரை துவரை. அவரை துவரை எல்லாம் பார்த்தோம்னா ஒரே குச்சியில நிறைய அப்படியே கொய்க கொய்க நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு சொன்னா கொத்துன்னு சொல்றோம். அவரை கொத்து, துவரை கொத்து அப்படின்னு தான் சொல்லுவோம் சொல்றப்பவே. அதே கொடிமுந்திரி. கொடிமுந்திரியோட கொலைய முந்திரி பார்த்தோம்னா அப்படியே ஒரு இடத்துல நிறைய அப்படியே கொய்க கொய்கன்னு இருக்கும். அது என்ன சொல்றோம்? முந்திரி கொலை. அதை சொல்றப்ப என்னன்னு சொல்றோம்? முந்திரி கொலைன்னு தான் சொல்றோம். அடுத்து தாறு. வாழக்கொலை என்னன்னு சொல்லுவோம்? வாழக்கொலைன்னு சொல்ல வாழ தாறுன்னு தானே சொல்லுவோம் மொத்தமா. அடுத்து கதிர். கதிர்னு எதை சொல்றோம்? கேழ்வரகு. கேழ்வரகு, சோளம், இது எல்லாமே என்னது? நெல் கூட கதிர்னு தான் சொல்லுவோம். மொத்தமா இருக்கும், ஒரே தாள்ல நிறைய இருக்கும். அது மொத்தத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கதிர்னு தான் சொல்லுவோம். அடுத்து அழகு அல்லது குரல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரல்னு எதை சொல்றோம்? குரலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்றோம். அதாவது நெல்லு திணை, நெல்லு வந்துட்டு கதிர் கிடையாது, நெல்லு திணையெல்லாம் குரல் அப்படின்னு சொல்றோம். எனக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, கிளாஸ் நடக்கு. சாரிம்மா.
சோ இப்ப நெல்லு திணை இதெல்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குரல் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப நெல்லு நெல்லு நெல்லோட நெல்லை வந்து தயவுசெய்து கதிரை ஞாபகம் வச்சுக்காதீங்க. நெல்லோட மொத்த குழையும் அப்படியே மொத்த கதிரும் வச்சிருக்கோம் இல்லையா, அது மொத்தத்தையும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குரல் அப்படின்னு சொல்றோம். நெல் குரல். அப்புறம் திணை, திணையமும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குரல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. நெல்லு திணை ஆக்சுவலா நெல் குழந்தைங்களுக்கு வந்து பல்லு பல்லு இல்லைன்னா சொல்லு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்லு வந்து முளைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நெல் எடுத்து கீறி விடுவாங்க. சோ அப்ப நெல் எடுத்து கீழே விட்டா என்னது பல்லு முளைக்கும், அது மூலமா சொல்லு வரும். சொல்லுனா குரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இவ்வளவு கதை சொல்றேன். அப்ப குரல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நெல்லு நெல்லை வந்து கீறி விட்டா பல்லு வரும் சொல்லு வரும், சோ குரல் நல்லா இருக்கும். அப்ப நெல்லோட அந்த மொத்த இதையும் குழையவும் என்னன்னு சொல்றோம்னா குரல்னு சொல்றோம். நெல்லோட சேர்ந்ததுதான் இன்னொன்னு திணை. அப்ப திணையவும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குரல்னு சொல்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு குரலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அழகு. இந்த இடத்துல அழகு அப்படிங்கிறது இந்த மூக்கை குறிக்கிற இந்த அழகு வரும். நம்ம வந்து சும்மா குரல் வந்து நல்லா அழகா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அழகுங்கிறது அந்த குண்டுலா போடணும். சரிங்களா, அதை மறந்துடாதீங்க. சோ அப்ப நெல்லு திணை இதோட மொத்த குழியவும் என்னன்னு சொல்லுவோம்னா குரல் அல்லது அழகு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாழை தாற்றோட பகுதி. இப்ப வாழையோட மொத்த மொத்த குழையவும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தாறுன்னு சொல்லுவோம். அதுல இருந்து ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்தா அது என்னன்னு சொல்லுவோம், ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு. இப்ப நம்ம கேட்கறப்ப என்ன சொல்லுவோம், ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுங்க ரெண்டு சீப்பு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப வாழைத்தாற்றோட பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சீப்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. சரி ஓகே. குலை வகை அவரை துவரை இதெல்லாம் அவரை கொத்து துவரை கொத்து அப்படின்னு சொல்றோம். கொடி முந்திரிய குலைன்னே தான் சொல்றோம். கொடி முந்திரி குலை நீங்க ஒண்ணுமே இல்லாம சும்மா அந்த லெசன் படிக்கிறப்ப சேர்த்து சேர்த்து சொல்லுங்க முடிஞ்சு போச்சு. அவரை கொத்து துவரை கொத்து அப்புறம் கொடி முந்திரி குலை அப்புறம் வாழை தாறு அப்புறம் கேழ்வரகு சோளம் கதிர் கேழ்வரகு கதிர் சோளம் கதிர் கேழ்வரகு சோளம் கதிர் அப்புறம் நெல்லும் திணையமும் என்னன்னு சொல்றோம், குரல் அல்லது அழகு. அப்புறம் சீப்புன்னு எதை சொல்றோம்னா வாழை தாற்றோட பகுதியை சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தோம்னா கெட்டு போன காய்கனி வகை. இப்போ ஒரு காய் கனி காயோ கனியோ கெட்டு போச்சு அப்படின்னா அந்த கெட்டு போனதுக்கு கூட தமிழ்ல அழகான சொற்கள்லாம் நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நுனியில இந்த இந்த சொற்கள்லாம் படிக்கிறப்பே இப்பெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கறப்பவே. சோ அப்ப நுனியில சுருங்கிய காய். இப்போ ஒரு காய் வந்து நுனியில அப்படியே சுருங்கி போய் இருக்கு, அதை என்னன்னு சொல்லுவோம், சூம்பல் அப்படின்னு சொல்லுவோம். நுனியில சுருங்கின காய் என்ன சூம்பி போயிருக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ பேச்சோடத்துல சொல்றப்ப இது வந்து சூம்பி போயிடுச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ அப்ப நுனியில அந்த சுருங்கின காய என்னன்னு சொல்லுவோம்னா சூம்பல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சுருங்கிய காய் சுருங்கினா சூம்பல்னு சொல்லுவோம். அதே பழம் சுருங்கினா அதை என்னன்னு சொல்லுவோம்னா சிவியல்னு சொல்லுவோம். சரிங்களா. பழம் சுருங்கினா என்னன்னு சொல்லுவோம், சிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே சொத்தை அப்படின்னு எப்ப சொல்லுவோம், புழு பூச்சி எல்லாம் சொல்லுமா, புழு பூச்சி எல்லாம் அரித்த அந்த காய் அல்லது கனியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சொத்தை அப்படின்னு சொல்லுவோம். வெம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா சூட்டுல பழுத்த பிஞ்சு. இப்ப வந்து இப்ப மாம்பழம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெம்பி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வெம்பி போயிருந்தா, அது வந்து வெயில்ல வந்து ஹீட்ல இப்ப கீழே விழுந்திருக்கும், மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கும், அது அந்த ஹீட்லயே வந்து பழுத்திருக்கும், சன்லைட்டோட ஹீட்லயே வந்து பழுத்திருக்கும். அதை என்னன்னு சொல்லுவாங்க, வெம்பி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த சூட்னால வெயில்னால பழுத்த அந்த பழத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அழியல்னா என்னன்னா குழுகுளுத்த பழம். அதாவது இங்க ஏற்கனவே என்ன சொன்னோம், புழு பூச்சி அரிச்ச பழத்தை நம்ம வந்து சொத்தைன்னு சொன்னோம். அழியல்னா குழுகுளுத்த பழம். குழுகுளுத்த பழம்னா உள்ள நிறைய வந்துட்டு பூச்சிகள் புழுக்கள்லாம் இருக்கும், அப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், குழுகுளுத்த பழம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதை என்னன்னு சொல்லுவோம்னா அழியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே அழுகல்னா என்னது, குழுகுளுத்து நாரி அந்த நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த பழங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அழுகல் அழுகிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். சொண்டு அப்படின்னா பதறா போன மிளகாய். மிளகாய் வந்து பார்த்தோம்னா உள்ள அந்த விதைகள்லாம் இருந்ததுனாலதான் அதை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அதே அந்த வெள்ளை கலர்ல காஞ்சு போய் உள்ள விதையே இல்லாம இருக்குன்னா அதை பதர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்றாங்க தமிழா அப்படின்னு, தூய தமிழ்ல அப்படின்னு பார்த்தா சொண்டு அப்படின்னு சொல்றாங்க. பதறா போன மிளகாயே என்னன்னு சொல்றோம், சொண்டுன்னு சொல்றோம். சூப்பரா இருக்கு இந்த வேர்டெல்லாம் பாக்குறப்பவே. சோ சூம்பல் அப்படின்னா என்ன சொல்றோம், நுனியில சுருங்கி போன காயதான் சூம்பல் அப்படின்னு சொல்றோம். அதே சுருங்கின காய சூம்பல்னு சொல்றோம், சுருங்கின பழத்தை என்னன்னு சொல்றோம், சிபிஎல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. சூம்பின காய என்னன்னு சொல்றோம், சுருங்கின காய்க்கு என்ன பேரு, நுனி சுருங்கிய காய். நுனியில சுருங்கி போன காய், சுனியில சுருங்கி போன காய என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சூம்பல். சூம்பல். அதே சூம்பல் போன பழம்
சிவியல். அடுத்து சொத்தை அப்படின்னு எதை சொல்லணும்னா புழு பூச்சி அரித்த பழத்தை சொத்தை அப்படின்னு சொல்றோம். அதே சூட்டுல பழுத்த பழத்தை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வெம்பல். அடுத்து குழு குளுத்த பழத்தை யாருக்கும் அழிக்க மாட்டோம், அழிக்க மாட்டோம்னா கொடுக்க மாட்டோம். அப்ப குழு குளுத்த பழத்தை என்னன்னு சொல்றோம்னா அழியல். அதே குழு குளுத்து நாற்றம் எடுத்த பழத்தை என்னன்னு சொல்றோம்னா அழுகல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? போன மிளகாய்க்கு என்ன பேரு? சுண்டு. அடுத்தது பார்த்தோம்னா கோட்டான் காய் அல்லது கூகை காய் பார்த்தோம் அப்படின்னா கோட்டான் உட்கார்ந்ததுனால நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோட்டான் காயம். கூகை கோட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எத ஆந்தை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கூகை கோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆக்சுவலா இந்த பீக்கங்காய் அந்த காய் வந்து கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விச பூச்சி வந்துட்டு அந்த காய் மேல ஏறி போயிருச்சு, கிராஸ் பண்ணிருச்சுனாலே அந்த காய் வந்து பார்க்க நல்லாதான் இருக்கும், ஆனா அதோட டேஸ்ட் வந்து கசப்பு இருக்கும். சோ அது மாதிரி கோட்டான் காய் கூகை காய்ன்னு எதை சொல்றோம் அப்படின்னா கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்டு போன அந்த காய் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கோட்டான் காய் கூகை காய். அந்த பேர்லயே இருக்கு. அடுத்து தேரை காய். தேரைனா என்னது? அந்த தவளையோட இளம் ஸ்டேஜ் தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன காய தேரை காய்ன்னு சொல்றோம். அள்ளிக்காய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன தேங்காயதான் அள்ளிக்காய்னு சொல்றோம். இப்ப தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன காய பொதுவாவே என்னன்னு சொல்லுவோம்னா தேரைக்காயின்னு சொல்லுவோம். அதே தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன தேங்காய என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அள்ளிக்காய் அப்படின்னு சொல்றோம். ஒல்லிக்காய்னா என்னன்னா தென்னையில கெட்ட காய். தென்னைனா நல்லா பெருசா ஆனி ஒரு காய் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அந்த காய என்னன்னு சொல்றோம்னா ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கோட்டான் காய் அல்லது கூகை காய்னா கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்டு போற காய கோட்டான் காய் அல்லது கூகை காய்ன்னு சொல்றோம். தேரை காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததுனால கெட்டு போனது, அதெல்லாம் தேர்லயே இருக்குது. அள்ளிக்காய் உள்ளிக்காய் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன தேங்காய என்னன்னு சொல்றோம்னா அள்ளிக்காய்ன்னு சொல்றோம். தென்னையில கெட்ட காய என்னன்னு சொல்றோம்னா உள்ளிக்காய்ன்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வகை. பழங்களோட மேல் பகுதி எதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த தோலுக்கே நிறைய பேர் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொலி. தொலினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மெலிசா இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தொலின்னு சொல்லுவோம். இந்த சுண்டைக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற விதை அப்படியே தெரியும் நமக்கு, அப்படி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம். அதே தோல் அப்படின்னு பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் நல்லா திண்ணமானது. திண்ணம் அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கொஞ்சம் வலிமையா இருக்கிறது. அதே தோடுன்னா என்னன்னா இன்னும் நல்லா வன்மையா இருக்கிறது. ஓடுனா மிக வன்மையா இருக்கிறது. மிக வன்மையான அந்த முலாம்பழத்தோட ஓடெல்லாம் ஓடுன்னு தான் சொல்லுவோம். அதை சொல்றப்பவே அதெல்லாம் ரொம்ப வன்மையா ரொம்ப ஹார்டா இருக்கும். அடுத்து குடுக்கை அப்படின்னு எதை சொல்லுவோம்னா சுரையோட ஓடு. சுரையோட ஓடை வந்து சொல்றப்ப வந்து சுர குடுக்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப சுரையோட ஓட குடுக்கன்னு சொல்றோம். மட்டைனா என்னது? தேங்காயோட அந்த மேற்பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மட்டை, தேங்காய் மட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப தேங்காயோட நெச்சின் மேற்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். தேங்காய் நெத்து இருக்கு, அந்த தேங்காய் நெத்தோட மேற்பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மட்டைன்னு சொல்றோம். அடுத்து உமினா என்னது? நெல்லு கம்பு இதோட மூடி, அந்த மூடி இருக்கு அந்த நுனிப்பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் உமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொம்மைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரகு கேழ்வரகு இவற்றோட உமியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொம்மை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வரகு கேட்டோட உமியை என்னன்னு சொல்றோம் கொம்மைன்னு சொல்றோம். நெல் இந்த மூடிய உமின்னு சொல்றோம். வரகு கேழ்வரகு இதோட அந்த மொத்த உமியவே நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொம்மை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தொலினா என்னது? ஹலோ. மிக மெல்லியது. தொலினா ரொம்ப மெல்லிசா இருக்கிறது. தோல்னா அதை விட கொஞ்சம் கடினமா இருக்கும். தோடுனா இன்னும் ரொம்ப கடினமா இருக்கும். ஓடுனா ரொம்ப வன்மையாக இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓடுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த நாலு இதை வரிசையா நம்ம படிச்சுட்டாலே போதும். இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா தொலி தோலு தோடு ஓடு.
ஓகேமா, குட். சோ அடுத்தது பார்த்தோம்னா குடுக்கை, சுரையோட ஓட என்னன்னு சொல்றோம்னா குடுக்கைன்னு சொல்றோம். தேங்காயோட அந்த மேற்பகுதி என்னன்னு சொல்றோம்னா மட்டைன்னு சொல்றோம். நெல்லு கம்போட நுனிப்பகுதி என்னன்னு சொல்றோம், உமின்னு சொல்றோம். அப்புறம் வரகு கேழ்வரகு இவற்றோட உமி என்னன்னு சொல்றோம்னா கொம்மை அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா மணி வகை. மணி வகை அப்படின்னா தானியங்கள். தானியங்களை என்னென்ன மாதிரியான சொற்கள்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெல்லு புல்லு இவற்றோட தானியங்கள் என்னன்னு சொல்றோம்னா கூலம்னு சொல்றோம். ஆக்சுவலா நெல்லு புல்லோட அந்த இலையெல்லாம் காஞ்சு இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேச்சு வழக்குல கூலம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே எதை சொல்லணும்னா அவற்றோட தானியங்கள், நெல்லு வந்து காஞ்சு இருக்கு இல்லையா, நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம்ல, அதைதான் என்னன்னு சொல்லணும்னா கூலம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்ப நெல்லு புல்லு, புல்லுன்னா இங்க கம்பு, இது இவற்றோட தானியங்களை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கூலம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அவரைப்பயிறு உளுந்தம்பயிறு அதெல்லாம் சொல்றப்பே அப்படிதான் சொல்லுவோம், அவரைப்பயிறு உளுந்தம்பயிறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கடலை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வேர்க்கடலை கொண்ட கடலை, கடலை என்னன்னு சொல்றோம், வேர்க்கடலை கொண்ட கடலை, வேர்க்கடலை கொண்ட கடலைலாம் சொல்றப்பே நம்ம கடலைன்னு தான் சொல்லுவோம், சோ நோ ப்ராப்ளம். அடுத்து விதை, எதோட விதையெல்லாம் விதைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கத்தரி மிளகாய், கத்தரி விதை மிளகாய் விதை, சோ அப்படியே சொல்லி பழகுங்க, கத்தரி விதை மிளகாய் விதை நம்ம அஷுஷுவல் அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கால்னு எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா புளி, அப்புறம் காஞ்சிரை. காஞ்சிரைன்னா என்னன்னா நச்சு மரம், காஞ்சிரைங்கிறது ஒரு வகையான நச்சு மரம். இவற்றோட விதைகள் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கால் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா புளிய மரத்தோட விதைய நம்ம புளியங்கொட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்க கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சொல் இருக்கு. புளிய மரத்தோட அந்த விதை, விதைக்கு என்ன பேரு, வித்து, வித்து அல்லது விதைனாலும் ஒண்ணுதான். சோ அப்ப வித்து அல்லது விதைக்கு என்ன பேருன்னா கால் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் காஞ்சிரை அப்படிங்கிற நச்சு மரத்தோட விதைக்கு பேரும் கால். இந்த வித்தியாசமா வர்றத மார்க் பண்ணி வைப்போம். கால், கால்னு எதை சொல்றோம், புளிய மரம், காஞ்சிரைங்கிற நச்சு மரத்தோட வித்து, அதெல்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கால் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முத்து, முத்துன்னு எதை சொல்லுவோம்னா ஆக்சுவலா அந்த ஆமணக்கு, ஆமணக்குன்னா கொட்டை முத்துன்னு சொல்லுவோம் நம்ம, அது சொல்றப்ப நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அப்ப கொட்டை முத்து, அப்புறம் வேம்பு, வேம்பு வேம்பு முத்துன்னு தான் சொல்லுவாங்க. முத்து எடுக்க போறாங்க, இப்ப சாமிக்கு எல்லாம் மாலை போட்டு ஒரு சிலர் வந்துட்டு முத்து எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்னது வேப்பம் முத்து, அப்புறம் கொட்டை முத்து, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா முத்து அப்படின்னு சொல்றோம். கொட்டை முத்துன்னா ஆமணக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கொட்டை அப்படின்னு எதை சொல்றோம்னா மா பனை, அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், கொட்டை என்ன சொல்லுவோம், மாங்கொட்டை, மா மாவோட விதையே என்னது மாங்கொட்டை, பனையோட விதையே பனங்கொட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து தேங்காய் அப்படின்னு எதை சொல்றோம்னா தென்னையோட வித்து, ஆக்சுவலா தென்னையோட அந்த விதைப்பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தேங்காய் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முதிரை அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரை துவரை, இதோட பயிர்களை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா முதிரை அப்படின்னு சொல்றோம். அவரை துவரை இவற்றோட பயிர்களை என்னன்னு சொல்றோம், முதிரை அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. சோ அப்ப என்ன சொல்றோம், நெல்லு புல்லு இவற்றோட தானியங்களை கூலம்னு சொல்றோம், அவரை பயிறு உளுந்தம்பயிறு, வேர்க்கடலை கொண்ட கடலை. அடுத்து விதைன்னு எதை சொல்றோம், கத்தரி விதை மிளகாய் விதை, கத்தரி விதை மிளகாய் விதை. அடுத்து கால் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கால்னு எதை சொல்றோம், புளிய மர, புளி அப்புறம் காஞ்சிரை இவற்றோட வித்துக்கு பேரு கால். இது வித்தியாசமா இருக்கு மறந்துடாதீங்க. கால்னு எதை சொல்றோம், புளிய மரத்தோட விதை, அப்புறம் காஞ்சிரைங்கிற நச்சு மரம், இவற்றோட வித்தை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கால் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முத்து அப்படின்னா வேப்பமுத்து, ஆமணக்கு முத்து, அப்புறம் கொட்டைனா மாங்கொட்டை பனைக்கொட்டை, தேங்காய்னா தென்னையோட விதைக்கு பேர் தான் என்ன, தேங்காய். அடுத்து முதிரைன்னு எதை சொல்றோம்னா அவரை துவரை இவற்றோட பயிர்களை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா முதிரை அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளம் பயிர் வகை. அந்த பயிர் வந்துட்டு இளம் ஸ்டேஜ்ல இருக்கும் இல்லையா, அப்பதான் முளைச்சு வரக்கூடிய அந்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அதை என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லு கத்தரி இவற்றோட இளநிலைய நாத்துன்னு சொல்லு, நாற்று அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம பேச்சு வழக்குல சொல்றப்ப என்னது, நெல்லு நாத்து போட்டிருக்கோம், கத்தரி நாத்து போட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப நெல்லு கத்தரி இந்த இளஞ்செடிகள்லாம் முளைச்சு வரக்கூடிய அந்த ஸ்டேஜை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நாற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்து கன்று எதெல்லாம் சொல்றோம்னா மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம சொல்றப்பே அப்படிதான் சொல்லுவோம். சோ அப்படியே சொல்லி பழகுங்க. எதெல்லாம் கன்றுன்னு சொல்றோம், மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்று, சரிங்களா, மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்று. அடுத்து குருத்துன்னா ஏற்கனவே வாழையோட இளநிலை, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், குருத்து, வாழை குருத்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிள்ளை, பிள்ளைன்னா என்னது, தென்னையோட இளநிலை. தென்னை, தென்னை மரம் வந்து சின்னதா வாங்கிறப்ப நம்ம என்ன, தென்னம்பிள்ளை கொடுங்க அப்படின்னு தானே கேட்போம், தென்னஞ்செடி கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டோம், தென்னம் பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். அப்ப தென்னையோட இளநிலை என்னன்னு சொல்லுவோம்னா பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம்.
நாற்றுனா எது எது, நெல்லு நெல்லு நாத்து போட்டிருக்கோம், கத்திரி நாத்து போட்டிருக்கோம், அப்ப நாற்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கன்றுனா எது எது, மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. குருத்துனா என்ன அப்படின்னா வாழையோட அந்த இள நிலையதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குருத்து அப்படின்னு சொல்றோம். அடுத்து பிள்ளை அப்படின்னா என்னது, தென்னையோட இளநிலை, தென்னம்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குட்டி. குட்டின்னு எதை சொல்றோம் அப்படின்னா விழாவோட இளநிலை, விழா மரம் இருக்கு இல்லையா, அந்த விழா மரத்தோட இளநிலைய நம்ம என்னன்னு சொல்றோம்னா குட்டி அப்படின்னு சொல்றோம். விழா விழா மரத்தோட இளநிலைய நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குட்டி அப்படின்னு சொல்றோம். இதுவும் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. குட்டின்னா நம்ம ஆட்டு குட்டி கேள்விப்பட்டிருக்கோம், அதே தாவரங்கள்ல ஒரு குட்டி வருது, என்ன குட்டி, விழா குட்டி. விழாவோட இளநிலைய என்னன்னு சொல்றோம், குட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்து மடலி அல்லது வடலி அப்படின்னு எதை சொல்றோம்னா பனையோட இளநிலை, தென்னையோட இளநிலையே என்னன்னு சொல்றோம், தென்னம் பிள்ளைன்னு சொல்றோம். அதே பனை மரத்தோட அந்த இளநிலை குட்டி இதா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்றோம்னா மடலி வடலி அப்படின்னு சொல்றோம். பனையோட இளநிலை என்ன, மடலி வடலி. அடுத்து பைங்குன்னு எதை சொல்றோம்னா நெல்லு சோளம் இதுவற்றோட பசும் பயிரை என்னன்னு சொல்றோம்னா பைங்கூல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நெல்லு சோளம் பைங்குல்னாலே பசுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நெல்லு சோளம் இதெல்லாம் வந்து நாத்து போட்டு வச்சுட்டு பார்த்தோம்னா அப்படியே எப்படி இருக்கும், நல்ல பசுமையா இருக்கும். அப்ப நெல்லு சோளம் இவற்றோட அந்த பசும் பயிரை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பைங்கூல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இப்ப குட்டினா என்னது, விழா விழா மரத்தோட இளநிலையதான் குட்டி அப்படின்னு சொல்றோம். அதே மடலி வடலின்னு எதை சொல்றோம்னா பனையோட இளநிலை, மடலி வடலினா எது, பனையோட இளநிலை. பைங்குல்னு எதை சொல்றோம் அப்படின்னா நெல்லு சோளம் இவற்றோட பசும்பயிரை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பைங்கூல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வந்து சொல்வளம் உடையது, தமிழ்நாடு பொருள் வளம் உடையது அப்படிங்கறது இவ்வளோ சொற்கள்ல இருந்து நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு மொழி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது வந்து பொது மக்களாலையும் அதோட இலக்கியம் புல மக்களாலையும், இப்ப நம்ம ஒரு மொழினாலே என்னது, அங்க இருக்க அங்க வாழக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய இலக்கியம் இவற்றாலதான் வந்துட்டு அது வந்து சிறப்படையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆங்கிலத்துல இலைய குறிக்கிறதுக்கு என்ன சொல்லு சொல்லுவோம், லீஃப்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம். ஆனா தமிழ்ல எவ்வளவு சொற்கள் பாருங்க, இலைக்கு தனியா இருக்கு, குருத்துக்கு தனியா இருக்கு, பூக்கு தனியா இருக்கு, இலைக்கே ஒவ்வொன்னோட இலையமும் ஒவ்வொரு டைப்பா சொல்றோம். சோ இப்ப இந்த வகையான சிறப்புலாம் வேற எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப தானியங்கள், அப்ப கோதுமை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமையா அங்க கோதுமை அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்க வந்து சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. இப்ப கோதுமைலாம் எங்க, வடநாட்டுலதான் ஆக்சுவலா விளையும். அங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியால எப்படி சொல்லுவாங்க, அதுல சில டைப்ஸ், சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை, இந்த மாதிரியான சில வகைகள் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா தமிழ்நாட்டுல விளையிற நெல்ல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான டைப் இருக்கு. என்னென்ன, செந்நெல், வெண்ணெல், கார்நெல், அப்புறம் சம்பா, மட்டை, காரு, இப்படி நிறைய வகைகள் இருக்கு. அதுல சம்பால மட்டுமே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவிரம் பூச்சம்பா, ஆணை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, அப்புறம் குதிரை வாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா, இப்படி சம்பாக்குள்ள நிறைய வகையான வகைகள் இருக்கு. அப்புறம் வரகு, கடை காடை கண்ணி, குதிரை வாலி, இந்த மாதிரியான சிறு வகையான தானியங்கள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் விளையுது, வேற எங்கேயுமே விளையிறதே இல்லை. சரிங்களா? சோ அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் விளையக்கூடிய தானியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரகு, காடை கண்ணி, குதிரை வாலி. சரிங்களா? தமிழ்நாட்டுல மட்டும் விளையக்கூடிய தானியங்கள் என்னென்ன, வரகு, காடை கண்ணி, குதிரை வாலி. வரகு, காடை கண்ணி, குதிரை வாலி, இதெல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் விளையுது. அடுத்து தமிழ்நாட்டிலயும் அது எங்கன்னா தென்னாட்டுல, தென் பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா தென்னாடுனா எதை சொல்லுவோம், அந்த மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, இந்த ஏரியாவெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா தென்னாடுன்னு சொல்லுவோம். இந்த பகுதியிலதான் இந்த தானியங்கள் அதிகமா விளையுது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா வரகு, காடை கண்ணி, குதிரை வாலி. வரகு, காடை கண்ணி, வாலி. அடுத்து இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணி, முத்து, பவளம், இதெல்லாம் இப்ப விளையாட்டாலும் கூட நிறைய வகையான கூலங்கள் தானியங்கள் வந்துட்டு இன்னமும் தென் தமிழ் நாட்டுல வந்து விளைஞ்சிட்டு தான் வருது. அப்ப வந்து என்னது, முத்து, பவளம் இதெல்லாம் கிடைச்சது, மணி, பொண்ணு இதெல்லாம் அப்ப விளைந்த பகுதி அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் இப்ப இல்லாட்டாலும் கூட இந்த மாதிரியான அருமையான தானியங்கள் இன்னமும் அங்க விளைஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, டைரக்டா இங்க வந்துருவோம். சோ இப்ப இதுல இப்ப எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
ஆங்கிலத்துல வந்து இலையை குறிக்கிறதுக்கு லீஃப்னு ஒரு சொல்லுதான் இருக்கு, ஆனா தமிழ்ல எக்கச்சக்கமான சொற்கள் இருக்கு, அதுவும் கூட நமக்கு தேவையில்லை. அடுத்து கோதுமையோட டைப் பார்த்தோம்னா கோதுமையோட வகைகள் என்னென்ன, சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை. சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை அப்படிங்கிறது அதோட டைப்பு. அதே நெல்ல பார்த்தோம்னா செந்நெல், வெண்ணெல், கார் நெல், சம்பா, மட்டை, கார். இதுல காருங்கிறது நெல்லோட வகை தான், சரிங்களா? நம்ம பாட்டுக்கு கீழ்கண்டவற்றில் நெல் வகைகளில் பொருந்தாதது எது அல்லது பொருந்தியது எது அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா கார் வந்து வராது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. மற்றதெல்லாம் அவளோட பேர்லயே இருக்கு, செந்நெல், வெண்ணெல், கார் நெல், சம்பா நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் சம்பா, மட்டை, கார், அது ரெண்டுமே நெல்லோட வகைகள். மட்டை, கார், அது ரெண்டுமே நெல்லோட வகைகள். அடுத்து சம்பாவோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன சொன்னோம், ஆவிரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. சம்பாவோட வகைகள் என்னென்ன, ஆவிரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. அடுத்து தமிழ்நாட்டுல மட்டுமே விளையக்கூடிய, அதுவும் தென்னாட்டுல குறிப்பா விளையக்கூடிய தானியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரகு, காடை கன்னி, குதிரைவாளி. வரகு, காடை கன்னி, குதிரைவாளி. அடுத்தது வந்துட்டு இங்க வருவோம். சோ இப்ப பாவாணர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தமிழ்ச்சொல் வளம் கட்டுரையில அவருடைய தமிழ்ச்சொல் வளம் தானே இந்த கட்டுரை பார்த்தோம். பாவாணருடைய தமிழ்ச்சொல் வளம் கட்டுரையில எதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு, வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, அப்புறம் இலை காம்பு வகை, பூ மடல் வகை, அரும்பு வகை. ஆக மொத்தம் தாவரங்கள்ல என்ன வகை இருந்தாலும் சரி அத்தனையவும் எதுல சொல்லியிருக்காருன்னா தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரையில. யார் சொல்லியிருக்கிறது, தேவநேய பாவாணர். சோ அப்ப தமிழ்ச்சொல் வளம் என்ற கட்டுரையை எழுதினது யாரு அப்படின்னா தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ வகைகள் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறத அதுல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா தேவநேய பாவாணர். பாவலரேருன்னு யாரு சொன்னோம், பெருஞ்சித்திரனா. தமிழ் திருன்னு யார சொன்னோம், ராய் இளங்குமரனார். ராய் இளங்குமரனார். தவத்திருன்னு யார சொன்னோம், அடுத்து இங்க மொழி ஞாயிறுன்னு யார சொல்றோம் அப்படின்னா தேவநேய பாவாணர். அது சொல்ற அவரோட பேரை சொல்றப்பயே சேர்த்தே சொல்லுங்க, மொழி ஞாயிறு, தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது இவர் சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூலுல தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரையோட சுருக்கம் தான் இங்க பாடமா இருக்கு. ஆக்சுவலா தமிழ்ச்சொல் வளம் கட்டுரை அந்த கட்டுரை எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குதுன்னா சொல்லாய்வு நூல்ல இடம் பெற்றிருக்கு. அவர் என்ன சொல்லாய்வு கட்டுரைகள், அந்த சொல்லாய்வு கட்டுரைகள்ங்கிற நூல்ல இடம்பெற்ற ஒரு கட்டுரை தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ச்சொல் வளம். இந்த கட்டுரையில வந்து வேற என்ன இருக்கு, இவரோட கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சொல்லாராய்ச்சியில உச்சம் அப்படின்னா தேவினை. அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யாரு அப்படின்னா தேவநேய பாவாணர். அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர், நிறுவி அவரோட தலைவராகவும் இருந்தவர் யாரு அப்படின்னா தேவநேய பாவாணர். இவரை பத்தி உரைநடையில வந்து இன்னும் பிரீஃபா பாக்கலாம். சோ இப்ப இங்க என்னென்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லாராய்ச்சினாலே கண்டிப்பா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேவநேய பாவாணர் தான். அது எங்க வந்தாலும் சரி சொல்லாராய்ச்சி, அது கட்டுரையா இருக்கட்டும் அல்லது சொல்லுக்காக வேற என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அது யாரு அப்படின்னா தேவநேய பாவாணர். நிறைய சொற்களை வந்து இவர் வழக்கத்துல கொண்டு வந்திருப்பாரு. நிறைய தமிழ்ல இவ்வளவு சொற்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் பயன்படுத்தல, இந்த மாதிரியான சொற்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினதே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவநேய பாவாணர். அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்டம். அகரம் முதலி அப்படின்னா டிக்ஷனரின்னு சொல்லுவோம். அப்ப தமிழுக்கான அந்த டிக்ஷனரி, அந்த அதுக்கு உருவாக்குறதுக்கான திட்ட இயக்குநரா பணியாற்றியிருக்காரு. அதுலயும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்டம், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்டத்தோட இயக்குநராக யார் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவநேய பாவாணர். அப்புறம் உலக தமிழ் கழகம், உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதோட தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா தேவநேய பாவாணர். சோ இப்ப இங்க என்னெல்லாம் பார்த்தோம், மொழி ஞாயிறுன்னு யார சொல்றோம் அப்படின்னா தேவநேய பாவாணர். இங்க நம்ம பார்த்த தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரை எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னா தேவநேய பாவாணருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூல்ல இடம் பெற்றிருக்குது. அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தோட இயக்குநராக இருந்தவரும் இவர் தான். அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி அவரோட தலைவராகவும் இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவநேய பாவாணர்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர். அதாவது உலக தமிழ் மாநாடுகள் வந்து நடந்தது இல்லையா, அதுல ஆறாவது உலக தமிழ் மாநாட்டு மலர்ல வந்து மலர் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போர்ச்சுகீசிய நாட்டோட போர்ச்சுகீஸ் நாட்டோட தலைநகர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிசுபன். போர்ச்சுகீஸ் நாட்டோட தலைநகர் என்னது? லிசுபன். அங்க 1554 கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து முதன் முதலா தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப முதன் முதலா தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கார்டிலா அப்படிங்கிற நூலு. அந்த நூல் எப்ப மொழிபெயர்த்தாங்கன்னா 1554 எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ்ல லிசுபன் அப்படிங்கிற ஊர்ல. அடுத்து இந்த நூல் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ரோமன் வரி வடிவத்துல அச்சிடப்பட்டிருக்கு. ரோமானிய வரி வடிவத்துல அச்சிடப்பட்ட தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா கார்டிலா அப்படிங்கிற இந்த நூலு. அடுத்து இதுல வந்துட்டு ரோமன் எழுத்துருவுல வெளிவந்த இதோட முழு பெயர் ரோமன் வரி வடிவத்துலதான் வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதோட முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்டிலா டி லிங்கோரா தமிழி போர்ச்சுகீஸ் அப்படிங்கறதுதான் அதோட முழு பெயர். கார்டிலா டி லிங்கோரா தமிழி போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது அந்த கார்டிலா நூலோட முழு பெயர். எந்த வரி வடிவத்துல இருக்குதுன்னு சொன்னோம், ரோமன் வரி வடிவத்துல இருக்கு. சோ அப்ப இது அந்த காலத்துல ரெண்டு வண்ணங்கள்ல வந்து இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கு. கருப்பு கலர்லயும் சிவப்பு கலர்லயும் இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கு. இந்திய மொழியிலேயே மேலை நாட்டு எழுத்துருவுல முதல்ல அச்சேறியது எந்த மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் மொழிதான். அதாவது மேலை நாட்டு எழுத்துருவுல வெளிவந்த முதல் நூல் எது, முதல் மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி. அதுவும் இந்திய மொழிகள்ல, இந்தியாவில பேசக்கூடிய மொழிகள்லயே பயன்படுத்தக்கூடிய மொழிகள்லயே மேலை நாட்டு எழுத்துருவுல வெளிவந்த முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு எந்த இது சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா உலக தமிழ் மாநாட்டு மலர்ல இந்த செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அப்ப போர்ச்சுகீசனோட தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா எது? லிசுபன். அடுத்து தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோமானிய வடிவத்துல இருக்கக்கூடிய நூலு. அது தமிழ்ல எப்ப மொழிபெயர்த்தாங்கன்னா 1854 என்ன அப்படின்னா கார்டிலா. வெரி குட். சோ அடுத்து அது எந்த கலர்ல அச்சிடப்பட்டிருக்குன்னா கருப்பு மற்றும் சிவப்பு. அடுத்து இந்திய மொழியிலேயே மேலை நாட்டு எழுத்துருள் அச்சேறிய முதல் மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி. அது எதுல இந்த செய்தி எதுல சொல்லிருக்காங்கன்னா ஆறாவது உலக தமிழ் மாநாட்டு மலர்ல சொல்லிருக்காங்க. ஓகேம்மா. அடுத்தது வந்துட்டு நம்ம இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற ஒரு கவிதை. இரட்டுற மொழிதல் இந்த கவிதையை எழுதினது யாரு அப்படின்னு சந்த கவிமணி தமிழ் அழகனார். இதை எழுதினது யாரு? சந்த கவிமணி தமிழ் அழகனார் வந்து இதை எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆழிக்கு இணை அப்படி. இரட்டுற மொழிதனாலே முதல்ல என்ன, அதாவது ரெண்டு இதை கம்பேர் பண்ணிட்டு இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுதான் இரட்டுற மொழிதல். இரு பொருள் தருமாறு பாடுவதுதான் என்ன அப்படின்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த இரட்டுற மொழி ஆக்சுவலா இரட்டுற மொழிதல எழுதுனது சந்த கவிமணி தமிழ் அழகனார் இல்ல, இரட்டுற மொழிதல்ல வர்ற ஆழிக்கு இணை அப்படிங்கிற இந்த பாடலை எழுதினதுதான் யாரு அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப சந்த கவிமணி தமிழ் அழகனாருடைய இந்த ஆழிக்கு இணை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆழினா என்னது, கடல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கடலுக்கு இணையா இவர் எதை சொல்றாருன்னா தமிழ் மொழிய சொல்றாரு. தமிழும் கடலும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பாடல் திரட்டுல ஆழிக்கு இணை அப்படிங்கிற இரட்டுற பாடல் மூலமா சந்த கவிமணி தமிழ் அழகனார் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முத்தமிழ் துய்ப்பதால். முத்தமிழ்னா எது எது? தமிழ்ல வந்து முத்தமிழ்னு சொல்லுவோம். எதை சொல்லுவோம்? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா சொல்லுவோம். அப்ப முத்தமிழ்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா இயல், இசை, நாடகம். இது மூன்றதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முத்தமிழ்னு சொல்லுவோம். அப்ப அந்த முத்தமிழையும் துய்ப்பதால், துய்ப்பதுன்னா என்னது, படிக்கிறது, கற்பது, தருதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த முத்தமிழையும் கற்பதால முச்சங்கம் கண்டதால். முச்சங்கம், முச்சங்கம்னா எது? நம்ம தமிழ் மொழியை வந்து முச்சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு மூன்று சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்ததா சொல்லுவோம். முதல் சங்கம் எங்க தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தென்மதுரையில. இடைச்சங்கம் எங்க தோன்றுச்சுன்னா கபாடபுரம். கடைச்சங்கம்ங்கிறது தற்போதைய மதுரையில தோன்றுச்சு.
அப்ப அந்த முதற்சங்கம் எங்க சொன்னோம் தென்மதுரை அப்படின்னா அதெல்லாம் இப்ப கடலால அழிக்கப்பட்டுருச்சு. அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்க இருந்த பகுதி எல்லாம் தென்மதுரைன்னு சொன்னாங்க. அங்கதான் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் முதற்சங்கம் இருந்தது, அது கடலால அழிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இடைச்சங்கம் எங்க வச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி கபாடபுரத்துல வச்சாங்க, அங்கேயும் வந்து அழிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் கடைச்சங்கம் வந்து தற்போதைய மதுரையில வச்சாங்க அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இந்த மூன்று சங்கங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து மெத்த இது இது எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, இப்ப இங்க என்ன சொன்னோம், தமிழ்ல முத்தமிழ் துய்ப்பதால்னு சொன்னோமா, அங்க முத்தமிழ்ங்கிறது என்ன சொன்னோம், இயல் இசை நாடகம். இங்க கடல்ல எதை சொல்றோம்னா முத்த சொல்றோம். அங்க முத்தமிழ் இருக்கிறது தமிழுக்கு எப்படி முத்தமிழ் இருக்குதோ அது போல கடல்ல என்ன இருக்கு, முத்து இருக்கு. அப்ப கடல் வந்து முத்தையும் அமிழ்தத்தையும் நமக்கு தருது அப்படின்னு சொல்றோம். அடுத்து அங்க முச்சங்கம் சொன்னோமா, முச்சங்கம் என்ன சொன்னோம், முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம். இங்க முச்சங்கம் எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று சங்குகளை சொல்றோம். அந்த மூன்று சங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சங்கியம். சரிங்களா, மூன்று சங்குகள் என்னென்ன, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்யம். சோ இந்த மூன்று வகையான சங்குகள் வந்து கடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து மெத்த வணிகலமும் மேவலால், ஆக்சுவலா அந்த மெத்த அணிகலமும் மேவலால் அப்படின்னு சொல்லணும். மெத்த அணிகலம் தமிழுக்கு அணிகலனாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெரும் காப்பியங்கள். தமிழுக்கு எது அணிகலனா இருக்கு, ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு. அது போல இங்க என்ன நடக்குது, கடல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வணிக கப்பல்கள், வணிகலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப வணிக கப்பல்கள் வந்து இங்க வந்து என்ன ஆகுது, கடல்ல வந்து இருக்கு. அங்க தமிழுக்கு அணிகலனா இருக்கிறது எது, ஐம்பெரும் காப்பியங்கள். அது போல இங்க கடலுக்கு அணிகலனா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வணிக கப்பல்கள். கடல்ல இருந்து பார்த்தாலே அது அணிஞ்சிருக்கிற ஒரு அணிகலனா எது தெரியும், அங்க நிக்கக்கூடிய கப்பல்கள் தான் தெரியும். அப்ப வணிக கப்பல்கள் கடலுக்கு அணிகலனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. நித்த நித்தம் என்ன பண்ணாங்க, அத ஒரு அணை, அணைனா என்னது, பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தமிழ வந்து சங்கத்தவர், சங்க பலகையில வீற்றிருந்தவங்க தான் தமிழ், அந்த புலவர்களாலதான் தமிழ் மொழி வந்து காக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். சோ அப்ப அந்த சங்கத்தவர்கள், சங்கத்தவர்னா யாருன்னா அந்த சங்க பலகையில வீற்றிருந்த தமிழ் புலவர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் மொழிய காத்தாங்க. அது போல இங்க என்ன சொல்றாங்கன்னா கடலோட அலை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சங்க வந்து தடுத்து நிறுத்தி காப்பாத்துது. இப்ப கடல் அலை வந்து வெளியில வரும், மறுபடியும் அந்த கடலோட ஓரத்துல என்னது சங்குகள் எல்லாம் கிடக்கும், அதை மறுபடியும் என்ன பண்ணும், அடிச்சுட்டு போய் அந்த அலைகள் வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணும், அடிச்சுட்டு போய் அந்த சங்கெல்லாம் காக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இதை பாக்குறப்ப ஆழிக்கு இணையாக தமிழ் இருக்குதே, கடலுக்கு இணையாக தமிழ் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார். சோ இப்ப நீங்க இதை படிக்கிறப்ப இரட்டரும் மொழிதான் சந்த கவிமணி தமிழ் அழகனார் அல்லது தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு படிக்க கூடாது. தனிப்பாடல் திரட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புலவர்கள் பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆழிக்கு இணை அப்படிங்கிறது. ஆழிக்கு இணையா இங்க எதை சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் மொழிய சொல்லியிருக்காங்க. அப்ப ஆழி கடலும் தமிழும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்றதுனால இது என்னது, இரட்டுற மொழிதல். அப்ப இரு பொருள் அமைய பெற்றதுனால இது வந்து மொழிதல். இந்த ஆழிக்கு இணைங்கிற இரட்டுற மொழித பாடலை இயற்றினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திய கவிமணி தமிழ் அழகனார். இந்த ஆழிக்கு இணைங்கிற இரட்டுற மொழிதல் பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனிப்பாடல் திரட்டு. சரிங்களா, அடுத்து இந்த சொற்பொருள் எல்லாமே மெமரி பண்ணிக்கோங்க. இங்க சொற்பொருள்லாம் இந்த நம்ம படிக்கிறப்பயும் மீனிங்கோட படிச்சதுனால எப்பவுமே மறக்காது. சப்போஸ் உங்களால படிக்க முடியலன்னா இதையாவது பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பா புரியும். சோ இப்ப இங்க என்ன சொன்னோம், ஆழிக்கு இணை முத்தமிழ் துய்ப்பதால், முத்தமிழ் தமிழுக்கு என்ன, இயல் இசை நாடகம். இங்க என்னது, கடலுக்கு என்னது, முத்து. அடுத்து அங்க முச்சங்கம், முச்சங்கம் என்னென்ன சொன்னோம், முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம். இங்க என்னது சங்கா இருக்கிறது, எது கடலுக்கு சொல்லுமா, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசஞ்சலம். அடுத்து தமிழுக்கு அணிகலனா எது இருக்கு, ஐம்பெரும் காப்பியங்கள். கடலுக்கு அணிகலனா இருக்கிறது எது, வணிக கப்பல்கள். அடுத்து தமிழ் மொழிய காக்குறது யாரு அப்படின்னு பார்த்தா சலஞ்சலம், பாஞ்சசன்யம். தமிழ் மொழிய காக்குறது யாரு, தங்க பலகையில இருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள். அது போல இங்க கடல் எதை காக்குது,
தன்னோட அலையால சங்க அலையெல்லாம் காக்குது. அதனால ஆழிக்கு இணையாக எதை சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழியே சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க இந்த டேபிள்லயே கூட அழகாங்க. நம்ம சொன்னதேதான் அப்படியே பாத்துக்கோங்க. எலிசை நாடகம், இங்க கடல் என்னது முத்த அமிழ்ந்து எடுக்கிறது. முச்சங்கங்கள் என்ன அப்படின்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இங்க என்னது மூன்று வகையான சங்குகள். மூன்று வகையான சங்குகள் என்னது, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். அடுத்து மெத்த வணிகலன், அணிக மெத்த வணிகலனை எப்படி பிரிக்கணும்னு சொன்ன அணி. அடுத்து இந்த அணிகலனா எது இருக்கு தமிழுக்கு, ஐம்பே. கடலுக்கு எது இருக்கு, மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காப்பாத்துல இருந்து சங்க புலவர்கள் பாதுகாக்கிறாங்க, நீரலையை தடுக்கிறாங்க. சரிங்களா, சோ இது எல்லாம் இரட்டுரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுரும் மொழி. ஆக்சுவலா இரட்டுரும் மொழிங்கிறது ஒரு அணி. நம்ம இன்னும் இலக்கணத்தை பத்தி பாக்குறப்ப இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்றோம். இத வந்து சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவோம். இரட்டுற மொழி மொழிதல் அணிய வேற எப்படி சொல்லலாம், சிலேடை சிலேடை அணி அப்படின்னு சொல்றோம். அடுத்து செய்யுள்லையும் உரைநடையிலையும் மேடை பேச்சிலையும் பார்த்தோம்னா சிலேடை வந்து அதிகமா வந்து பயன்படுத்த, அதாவது இரு பொருள் தர அப்படியே நகைச்சுவையா பேசுறது அதெல்லாம் வந்துட்டு அதிகமா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த நூலை பத்தி பார்த்தோம் அப்படின்னா புலவர் பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்றோம். இந்த தனிப்பாடல் திரட்டுல ஐந்தாம் பகுதியை தான் வந்து ஐந்தாம் பகுதியில உள்ள ஒரு பகுதி தான் இந்த நூல்ல இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த ஆழிக்கு இணைங்கிறது எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு, அது போதும். தனிப்பாடல் திரட்டை பத்தி இன்னும் டீட்டெயிலா அடுத்த லெசன்ஸ்ல பார்ப்போம். அடுத்து சந்த கவிமணி அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா தமிழ் அழகனார். அதை சொல்றப்பே நம்ம வந்து சேர்த்து சொல்லிட்டோம்னா ஈஸியா மெமரி ஆயிரும். சந்த கவிமணின்னு யார சொல்றோம், தமிழ் அழகனார். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சண்முக சுந்தரம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன பார்த்தோம், துரைமாணிக்கம். துரைமாணிக்கம், வெரி குட். சோ இப்ப இங்க சந்த கவிமணி தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சண்முக சுந்தரம். சோ இப்ப தமிழ் அழகனார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தமிழ் அழகா இருக்கு. அழகுனாலே என்ன சொல்லுவோம், ஆக்சுவலா சுந்தரம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் கடவுள் அப்படின்னா யார சொல்லுவோம் அப்படின்னா முருகன் சொல்லுவோம். முருகனுக்கு தமிழ் கடவுள் வந்து முருகன். முருகனுக்கு இன்னொரு பேர் என்னது, சண்முகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்லிட்டு இருக்கேன் தமிழ் அழகனாருடைய இயற்பெயர். அப்ப தமிழ் கடவுள் முருகன், அவருக்கு இன்னொரு பேரு சண்முகம். அடுத்து அழகனார்னு வேற சொல்றோம், அழகுனா அழகுக்கு இன்னொரு பேரு சுந்தரம். அப்ப தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சண்முக சுந்தரம். சரிங்களா, படிக்க படிக்க மெமரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவர் வந்து இவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இலக்கண புலமை மிக்கவர், இளம் வயதிலேயே செய்யுள் ஏற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இவர் வந்து கிட்டத்தட்ட 12 சிற்றிலக்கிய நூல்களை எழுதி இவர் இயற்றிய சிற்றிலக்கிய நூல்கள் மிக்கவர், இளம் பெற்றவர். இதெல்லாம் மேக்சிமம் எல்லாருக்கும் வர்றதுதான். அவருக்கு என்ன வித்தியாசமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இயற்றிய நூல்கள் என்ன அப்படி சிற்றிலக்கிய நூல்கள். சரிங்களா, அடுத்து இந்த சிலேடை அல்லது இருப்பாங்கன்னு சொன்னோம், நம்ம வழக்குல பயன்படுத்துறாங்க, மேடை பேச்சுகள்ல பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. அப்படி பேச்சு வழக்குல எங்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறத இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப இங்க வந்துட்டு தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். சோ தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு காலை நேரத்துல ட்ரெயின்ல வந்து தொடர் வண்டியில வந்து இறங்குறாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து இறங்குறாரு. அப்ப அவர் வரவேற்கிறதுக்காக எல்லாரும் மாலை கொண்டு போய் போட்டு அவர் வரவேற்று வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் நகைச்சுவையா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னது, காலையில போய் இறங்குறாரு, அவங்க போடுறது மாலை, கழுத்துல அணியக்கூடிய மாலைய. அவர் எதை மென்ஷன் பண்றாருன்னா ஈவினிங் டைம மென்ஷன் பண்றாரு. சோ அப்ப இரு பொருள் அமையே பேசுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இதை என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த இதை எப்படி க்வெஸ்சனா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என என்ற சிலேடைய கூறியது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழறிஞர் கீவா ஜெகநாதன். அடுத்தது பார்த்தோம்னா இன்னொருத்தர், இது ரொம்ப காமெடியா இருக்கும், இசை விமர்சகர் சுப்புடு. அவருக்கு வந்து ஆக்சுவலா இசைனா ரொம்ப பிடிக்கும். சோ எங்க போனாலும் அவர் இசையை பார்த்து அதுக்கான விமர்சனங்களை வந்து சொல்லுவாரு. சோ அன்னைக்கு அவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போனப்ப
அந்த வித்வானுடைய இது வந்து கொஞ்சம் சரியில்லை. அதனால அவர் எப்படி சொல்றாருன்னா, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது, காதுல வந்து கம்மல் போட்டிருக்காரு அந்த கச்சேரி பண்ணவரு, அவருடைய குரல் வந்து கம்மி போயிருந்ததுனால அவரோட பாட்டு வந்து சரியா இல்லை அப்படிங்கறது இப்படி இன்டைரக்டா சொல்றாரு. சோ அப்ப அன்று கச்சேரியில காது அவருடைய காதிலையும் கம்மல் அப்புறம் குரலிலும் கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலேடையை பயன்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இசை விமர்சகர் சுப்புடு. சோ இப்ப இங்க என்ன சொல்றோம், கச்சேரி அப்படின்னு சொல்றோம். அப்ப கச்சேரினாலே இசை சம்பந்தமானவங்க. அப்ப யாரு சொன்னாங்க இது அப்படின்னா இசை விமர்சகர் சுப்புடு சொல்றாரு. அடுத்தது பார்த்தோம்னா தமிழறிஞர் கியாபி விஸ்வநாதம். கியாபி விஸ்வநாதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலா திருச்சியில விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரியே இருக்கு. அவரு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, பல் மருத்துவத்துல அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பல் டென்டிஸ்ட் டென்டிஸ்ட் அப்படின்னா பல் மருத்துவர். சோ அவரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு இன்னொருத்தவங்களுக்கு. இன்னொருத்தவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, இவர் வந்து பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்றாங்க. பல்துறை வித்தகர்னா என்னது, எல்லா துறையிலயும் எக்ஸ்பர்ட் மல்டி டேலண்டட் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. ஆனா இங்க அவர் எதை சொல்றாருன்னா பல் மருத்துவர். அப்ப ரெண்டையும் வந்து சொல்றாங்க. அப்ப பல் மருத்துவர்னு சொல்றாரு, எல்லா துறையிலையும் சிறப்பு பெற்றவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் வந்து பல்துறை வித்தகர் அப்படின்னு சொன்னது யாரு, பல்துறைனாலே பல் மருத்துவர் ஞாபகம் வரணும். பல் மருத்துவர்னா கியாபி விஸ்வநாதம் மருத்துவ கல்லூரி ஞாபகம் வரணும். அப்ப இத சொன்னது யாரு அப்படின்னா கியாபி விஸ்வநாதம், சரிங்களா. அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சொன்னது யாரு, சுப்புடு. கீவா ஜெகநாதன். அன்று அவருடைய கச்சேரியிலும் கம்மல் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்னு சொன்னது யாரு, இவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொன்னது யாரு, கியாபே விஸ்வநாதம். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உரைநடையின் அணிகலன்கள் அப்படிங்கிற லெசன். சோ உரைநடையின் அணிகலன்கள் அப்படிங்கிற இது எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எழில் முதல்வன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. உரைநடையின் அணிகலன்கள் யார் எழுதினது, எழில் முதல்வன். ஆக்சுவலா இந்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரைநடைய பத்தி, உரைநடையில எதெல்லாம் அணிகலனா இருக்கு, என்னென்னலாம் பயன்படுத்துறோம், இப்ப பாவகைகள் பயன்படுத்துவாங்க, அப்புறம் வேற என்ன உவமை பயன்படுத்துவாங்க, உருவகம் பயன்படுத்துவாங்க, சோ இதெல்லாம் நாங்க வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு இந்த உரைநடையோட. உரைநடைனாலே என்னது, பக்கம் பக்கமா எழுதுறது. சோ அப்ப ஒரு பேச்சு வழக்குல எழுதுறது, அந்த பேச்சு வழக்குல எழுதுறது என்ன மாதிரி எல்லாம் இப்ப டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறது தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இங்க என்னன்னா சங்க புலவர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கூட வந்து ஒரு தமிழன் வந்து உரையாற்றுறது மாதிரி அவரு கேஷுவலா சொல்ற மாதிரி இருக்கும். சோ நமக்கு இங்க அந்த கதையெல்லாம் தேவையில்லை, நமக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறதுதான் தேவை. இப்ப சங்க காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பாக்கள் வந்து இருந்தது. அந்த பாக்கள் வந்துட்டு எப்படி வச்சு பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளுரை இறைச்சி இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. உள்ளுரை இறைச்சி இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இந்த மாதிரி பாக்களும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, சங்க காலத்துல வந்து வச்சு பாடினாங்க. சோ இப்ப நவீன உரைநடையில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உரைநடை அப்படின்னாலே யார சொல்லுவோம் அப்படின்னா தொல்காப்பியரை சொல்லுவோம். ஏன்னா உரைநடைக்கான வடிவத்தை சொன்னது யாரு அப்படின்னா தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாக்களை வந்து எப்படி தமிழ்ல இப்ப நவீனத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உவமை உருவகம் இந்த மாதிரியான உத்திகள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப உரையாடல் பேசுறது, பேசுனா அது உரையாடல், எழுதுனா அதை என்னன்னு சொல்லுவோம், உரைநடை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பேச்சு வழக்குல பேசிட்டு இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம், உரையாடல். அதையே அப்படியே எழுதுனா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உரைநடை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உரைநடையோட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிறுகதை கட்டுரை புதினம் இந்த மாதிரி வந்து வளர்ந்துருக்கு. இதுதான் இந்த காலத்துக்கான இலக்கிய வடிவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ முன்னாடி வந்துட்டு என்னது, ஆசிரியப்பா அந்த மாதிரி உள்ளுரை உரைச்சி இதுவெல்லாம் இறைச்சி இதெல்லாம் வச்சு புரியாத ஒரு மாதிரி இருந்தது. இப்ப உரைநடையோட வடிவங்கள் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியங்கள் காப்பியங்கள் அப்புறம் சந்த கவிகள் அப்புறம் புது கவிதைகள் இப்படி எல்லாம் வந்து இப்ப உரைநடையோட வளர்ச்சி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிறுகதை கட்டுரை புதினம், புதினம்னா நாவல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இந்த மாதிரி எல்லாம் உரைநடை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து உரைநடையா அப்படின்னு சொல்லிட்டு உரைநடை அப்படின்னு பார்த்தாலே யாரு சொல்லுவோம், தொல்காப்பியரை வந்து சொல்லுவோம். சோ அப்ப உரைநடை அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆக்சுவலா பேசுறது உரையாடல், அதையே எழுதணும் எழுத்து வடிவத்துல எழுதணும் அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம், உரைநடை அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அந்த உரைநடையில எதெல்லாம் வச்சு கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
ஊமை வச்சு கையாண்டிருக்காங்க. அப்ப ஊமைக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றத்தோட அழக வந்து பாக்குறப்ப இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகள் போல வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூல்ல நான் பார்த்த சாரதி வந்து எழுதியிருக்காரு. இதுல இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிஞ்சி மலர் என்னும் நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பார்த்த சாரதி. குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? நான் பார்த்த சாரதி. அவர் அவரோட நூல்ல எதை கையாண்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊமைய வந்து கையாண்டிருக்காரு. அந்த ஊமைக்கான எக்ஸாம்பிள் தான் என்ன கொடுத்திருக்காங்க, இப்ப திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்தோட அந்த அழக வந்து எப்படி சொல்றாங்க, அவரோட ரெண்டு பக்கம் வந்துட்டு வடப்புறமும் திருப்பரங்குன்றத்துக்கு வடப்புறமும் தென்புறமும் ரெண்டு கண்மாய்கள் இருக்கு. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு இயற்கையிலேயே வந்து ரெண்டு கண்கள் இருக்கிறது போல, பெரிய பெரிய கண்ணாடிகளை கொண்டு இருக்கிறது போல இருக்கு. ரெண்டு பெரிய நிலை கண்ணாடிகள் வந்து இப்ப வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க, நிலை கண்ணாடிகள் வந்து ரெண்டு பக்கமும் பதிச்சு வைப்பாங்க. அது போல அந்த திருப்பரங்குன்றத்தோட வடப்புறமும் தென்புறமும் இருக்கக்கூடிய ரெண்டு கண்மாய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உவமை ததும்ப பாடியவர் யாரு? அது போல, போலன்னு வந்தாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், உவமைன்னு சொல்லுவோம். சோ இப்ப இங்க போலங்கிற உருபு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரெண்டு கண்ணாடி போலப்பா, எது நீ வீட்டுல நிலையில இருக்கக்கூடிய ரெண்டு கண்ணாடிகள் போல இந்த திருப்பரங்குன்றத்தோட ரெண்டு பகுதியிலையும் ரெண்டு கண்மாய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா, குறிஞ்சி மலர்ங்கிற நூல்ல நான் பார்த்த சாரதி. சரிங்களா, இந்த சென்டென்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, சும்மா நீங்க கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப குறிஞ்சி மலர் எங்க, குறிஞ்சி மலர்ங்கிற நூலை எழுதுனது யாரு அப்படின்னா, நான் பார்த்த சாரதி. அந்த நூல்ல ஊமை தடம்ப பாடியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, திருப்பரங்குன்றத்தோட வடப்புறமும் தென்புறமும் ரெண்டு கண்மாய்கள் இருக்கு, அது ரெண்டும் பாக்குறதுக்கு வீட்டோட ரெண்டு நிலை கண்ணாடிகள் போல இருக்கு, அப்போல இருக்கு, அதனால அது என்னது, ஊமை தடம்ப சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வேற என்னெல்லாம் இதுல வந்து வளர்ந்திருக்கு, உரைநடையில வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உருவகம், உருவகம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உருவகம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இப்ப 2000 ஆண்டுகளுக்கு தொல்காப்பியருக்கு அப்புறம் வந்து தண்டி வந்து தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூல்ல வந்து சொல்லியிருப்பாரு. உருவகத்தை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டின் அது உருவகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, தண்டி. தண்டி என்ன சொல்லியிருக்காரு, உருவகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகம். அதாவது உவமை வேறு பொருள் வேறு அப்படின்னு எல்லாம் பிரிக்க முடியாம ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் உருவகம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா, தண்டி. தண்டி வந்து சொல்லியிருக்காரு. சோ இப்ப இங்க உருவகத்தை வந்து இந்த காலத்துல எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முகநிலவில் நம்மளோட அண்ணா வந்து சொல்றாரு. அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோம், அந்த உருவகத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாக்குறப்ப, முகநிலவு அப்படின்னா என்னது, முகநிலவுனா நிலா போல முகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து நிலாமுகம் அப்படின்னு சொன்னா நிலவு போன்ற முகம் அப்படின்னு அர்த்தம். அதே முகநிலவு அப்படின்னு வச்சிட்டோம்னா என்னது, முகமும் நிலவும் ஒண்ணுதான், அதை வந்து பிரிச்சு எழுத முடியாது. இப்ப ஒருத்தவங்களை பார்த்து நம்ம வந்து நிலாமுகம் அப்படின்னு சொல்றோம்னா, நிலா போன்ற முகம் இருக்கு, அப்ப நிலா போல முகம் இருக்கு அப்படிங்கிறது உவமை. அதே முகநிலவு அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிரும், முகமும் நிலவும் ஒண்ணுதான், உனக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப எது எது வந்து ரொம்ப ஓவர் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உருவகம். அப்ப இந்த மாதிரியான உருவகங்கள் வைத்து வந்து சொல்றது, அப்ப முகமும் நிலவும் ஒண்ணுதான், அதை பிரிச்சே பார்க்க முடியாது, எது உவமை எது உருவகம் பொருள் அப்படின்னு பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சொல்றதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப அண்ணா வந்து அவரோட உரைநடையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, களம் புக துடித்து நின்ற உனக்கு, நீ வந்து களம் புக துடிச்சு நிக்கிற, உனக்கு வெற்றி போக நினைக்கிற, அப்பயே வந்து உனக்கு வெற்றிச்சாறு கிடைச்சிருச்சு, அதை உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல வாழ்ந்த அண்ணா வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, உருவகம் பொதிய சொல்லியிருக்காரு. அதாவது நீ போக நினைக்கிற, உனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, நீ அதை உண்டு மகிழ்ந்த, அப்ப இதுல எது வேற எதையும் இதுதான் முடிஞ்சிருச்சு, இதோட வேற எதுவுமே இணையா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இது வந்து உருவகம் நிறைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இத சொன்னது யாரு அப்படின்னா, அண்ணா. இப்ப நம்ம இந்த லைன்ஸை போட்டு இதை வந்து கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம அண்ணா நம்மளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, களம் புக துடித்த நின்ற உனக்கு, நீ வந்து களம் புகணும்னு
நினைக்கிற என்ன கலம் டிஎன்பிஎஸ்சிங்கிற ஒரு ஜாப்ல போக நினைக்கிற உனக்கு நினைக்கிற அப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு வெற்றி சாறு கிடைச்சிருச்சு அதை உண்டு மகிழ்ந்துட்ட அப்ப நமக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து புன்னகை வரும் அந்த புன்னகை தான் அதற்கான சான்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா வந்து முன்னாடியே நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப இத சொன்னது யாரு அப்படின்னா அண்ணா. அதே திருப்பரங்குன்றத்தோட அழக வந்துட்டு சொன்ன அழக அழக பத்தி சொன்னது யாரு பார்த்தசாரதி. பார்த்தசாரதி எந்த நூல்ல குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி வந்து வச்சு பாடுறோம் நாங்க உரிநடை வந்து எழுதுறோம் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னா என்னது ஓமை உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இந்த குரல்ல என்ன சொல்லுவோம் புறந்தூய்மை உடல் தூய்மைங்கிறது நீரால அமையும் அது தூய்மை அகந்தூய்மைனா உள்ள தூய்மை. உள்ள தூய்மை அப்படிங்கிறது நம்மளுடைய வாய்மை நம்ம பேசக்கூடிய உண்மையாலதான் வெளிவரும் அப்ப அது போல அப்படின்னு சொல்றோம். அப்ப போலங்கிற உருவு இங்க என்னது வெளிப்படையா வரல மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி ஓம உருவு மறைஞ்சு வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இதெல்லாம் வந்துட்டு இப்ப பயன்படுத்திட்டு வர்றோம் எடுத்துக்காட்டு ஓமை அணிய உரைநடையில எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில பயன்படுத்துறப்ப என்ன ஒப்பு அதாவது அனலாகி அப்படின்னு சொல்றோம். இணை ஒப்புனா என்னது இப்போ புறந்தூய்மை வந்து உடல் தூய்மை நீரால அமையும் அது போல உள்ள தூய்மை என்ன எதனால எதால அமையும் வாய்மையால அமையும். அப்ப இதையும் அதையும் என்ன பண்றோம் ஒப்புமைப்படுத்தி பாக்குறோம் அதனால உரைநடையில என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இணை ஒப்புன்னு சொல்றோம். இப்ப புறந்தூய்மை நீரான திருக்குறள் எது ஆக்சுவலா இது இலக்கியம் செய்யுள். அப்ப செய்யுள்ல ஓம உருப்பு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்றோம். அதே எடுத்துக்காட்டு ஓமையணிய உரைநடையில பயன்படுத்துறப்ப என்னன்னு சொல்றோம்னா இணை ஒப்புன்னு சொல்றோம். சரிங்க இணை ஒப்புன்னு சொல்றோம். இந்த இணை ஒப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவா புரியுதாமா எடுத்துக்காட்டு ஓமையணினா என்னது எடுத்துக்காட்டு ஓமையணினா ஓம உருவு மறைஞ்சு வர்றது. ஊம உருவு மறைஞ்சு வர்றத என்னன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்றோம். அதே எடுத்துக்காட்டு ஓமையணிய உரைநடையில என்னன்னு சொல்றோம் இணை ஒப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த இணை ஒப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வா ராமசாமி அப்படிங்கிறவரு மலையும் புயலும் அப்படிங்கிற நூல்ல வந்துட்டு சொல்லியிருக்காரு. வா ராமசாமிங்கிறவரு எந்த நூல்ல சொல்லியிருக்காரு மலையும் புயலும் அந்த நூல்ல என்ன சொல்றாருன்னா ஊரு கூடி செக்கு தள்ள முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ளணும் அப்படின்னா காத்திருக்கிறவங்களோட காரியம் கை கூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஊர் கூடி செக்கிழுக்க முடியுமா அப்படின்னு க்வெஸ்சன் சொல்லுவாங்க ஊர் கூடிதான் செக்கிழுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தானே எல்லாரும் சேர்ந்தாதான் செக்கிழுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாருனா ஊர் கூடிதான் செக்கு தள்ள முடியும்னா எப்ப எல்லாரும் சேர்றது எப்ப தள்ளுறது புரோகிதர் வர்ற வரைக்கும் அமாவாசை காத்திருக்குமா அதாவது ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்குமா அப்ப இதெல்லாம் முடியாது. சோ அப்ப என்ன பண்ணணும் நம்ம தான் நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து செஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்ன பண்றாரு ஊர் கூடி செக்கிழுக்க முடியுமாங்கிறதோட எதை கம்பேர் பண்றாரு அவங்க அவங்களோட செயலை. இப்ப இவங்க இது இருந்தாதான் நான் பண்ணுவேன் இது நடந்தாதான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீ கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும். அப்ப இதையும் அதையும் கம்பேர் பண்றதுனால இங்க எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு ஓமையினே அது இணை ஒப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப இணை ஒப்பு ஐயர் வரும் வரைக்கும் அமாவாசை எல்லாம் காத்திருக்காது அது போல ஊரு கூடிதான் தேர் இருக்கணும் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அப்ப ஊரு கூடுறதுக்குள்ளே அவங்கவுங்க யாரால முடியுமோ அவங்களோட வேலைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணிருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இணை ஒப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இணை ஒப்பு பொருந்த பாடினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராமசாமி. வா ராமசாமி எந்த நூல்ல அப்படின்னா மழையும் புயலும் அப்படிங்கிற நூல்ல. மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு ராமசாமி. மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் ராமசாமி. அவர் என்ன சொல்லியிருக்காரு ஊரு கூடி செக்கிழுக்க முடியுமான்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது ஊர் கூடினாதான் இழுக்க முடியும்னா எப்ப இழுக்கிறது அப்படின்லாம் சொன்னது யாரு அப்படின்னா வா ராமசாமி. சரிங்களா. அடுத்து இப்ப அக்ரிணை பொருட்கள் அக்ரிணைனா என்ன சொல்லுவோம் ஆக்சுவலா
உயர்திணை அப்படின்னா ஆறறிவு உள்ள உயிர்களை உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிணைனா ஐந்தறிவு உள்ள உயிர்களை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இப்ப நம்ம இலக்கணத்தை உரைநடையில வந்து உரைநடையா இருக்கட்டும் அல்லது இலக்கிய நவீன இலக்கியமா இருக்கட்டும் இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா அக்ரிணை பொருட்களை கூட உயர்திணையா கருதி கற்பனை செஞ்சு வந்து நம்ம பாடுறது வந்து வழக்கத்துல இருக்கு. சோ அந்த மாதிரி கற்பனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் வந்துட்டு ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் வந்து சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்கு அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். எதுல அப்படின்னு பார்த்தோன்னா செய்யுளியல் அப்படிங்கிற அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா ஞாயிறு ஞாயிறுனா என்னது சூரியன், திங்கள்னா நிலவு, நெஞ்சம் இது எது எதுக்குமே உயிர் கிடையாது, இது எல்லாமே கற்பனை. ஞாயிறு திங்கள் நெஞ்சம் இந்த அக்ரிணை பொருட்கள்லாம் சொல்றது போலவும் அதை நம்ம கேட்கறது போலவும் சொல்லியாங்கு அமையும், அதெல்லாம் பேசுறது போலவும் அதை நம்ம எல்லாம் கேட்கறது போலவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னா தொல்காப்பியர். சரிங்களா? சோ தொல்காப்பியர் தன்னோட தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல்ல என்ன சொல்லியிருக்காரு ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற இதை எப்படி கேட்பாங்கன்னா ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்கு அமையும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் அல்லது என்ற வரிகளை கூறியவர் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குதுன்னா தொல்காப்பியம்ங்கிற நூல்ல. யாரு சொன்னது அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. சோ இப்ப இந்த இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இலக்கணை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உரைநடையில இந்த மாதிரி அக்ரிணை பொருட்கள் வந்துட்டு பேசுறது போல எழுதுறது போல அவங்க பேசுறது போல நம்ம எல்லாம் அதை கேட்கறது போல இருக்கிற இந்த இதை என்னன்னு சொல்றாங்கன்னா இலக்கணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம திருவிக்கா தமிழ் தென்றல் திருவிக்கா அவரு வந்துட்டு ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா இது ஒரு கற்பனை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. சோலையில் புகுவேன், ஒரு சோலைக்குள்ள போறேன், அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் கூப்பிடுது வாவான்னு சொல்லி கூப்பிடுது, அதுகிட்ட இருக்கிற பழங்கள் எல்லாம் கொடுத்து விருந்து வைக்குது, அப்புறம் ஆலமர நிழல்ல அமர்ந்து அங்க இருக்கிற ஆலமர நிழல்ல அமர்ந்து இருக்காராம். நீங்களே உங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. நான் போறேன், ஒரு சோளக்குள்ள போறேன், அங்க இருக்கிற மரங்கள்லாம் கூப்பிடுது, அது பழத்தெல்லாம் கொடுத்து விருந்து வைக்குது, அங்க இருக்கிற ஆலமர நிழல்ல உட்காறேன். அப்ப ஆள் வந்து என்ன சொல்லுது, என்னோட விழுதை பாரு அப்படின்னு சொல்லுது. அது பக்கத்துல இருக்கிற அரசுக்கு வந்து இது இருக்குதா, அரசுக்கு வந்து விழுதெல்லாம் இல்லை, அரச மரத்துக்கு விழுதெல்லாம் இல்லை, எனக்குதான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப அரசு வந்து அதோட என்னோட கண்ணில படுது. அப்ப வந்து என்ன சொல்லுது, யான் விழுதின்றி வானுயர ஓங்கி நிற்கிறேன், எனக்கு விழுது இல்லாட்டாலும் கூட வானுயர ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான், அந்த அரச மரத்தை சுத்தி சுத்தி போவாங்க இல்லையா, சோ சுத்தி போறாங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்து வேப்ப மரம் சொல்லுது, என் நிழல் வந்து நலஞ்சு, என்னோட நிழல் வந்து உங்களுக்கு நல்லது செய்யும், என்னோட பூவின் குணங்களை சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அத்தி நாகை விலாமரம் மாமரம் வில்வ மரம் இதெல்லாம் வந்து கூப்பிடுது ஆட்டோமேட்டிக்கா. இதெல்லாம் சொல்றப்ப அதுதான் ஆட்டோமேட்டிக்கா அதோட சொல்ல ஆரம்பிக்குது. அப்ப சிந்தனையில் அவற்றோட நுட்பங்கள் எல்லாமே வந்துட்டு விளங்கு, அது என்னென்ன சொல்ல வருது அப்படிங்கிறது புரியுது. மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை அப்படின்னா அங்க ஓங்கி இருக்கக்கூடிய சிகரங்கள், அந்த மலை சிகரங்கள்லாம் வந்துட்டு கூப்பிடுது, அந்த மலை மேல ஏறி அமர்றேன், ஒரு இடத்துல உட்காடுறேன், மேலையும் கீழையும் பாக்குறேன், சுற்றுமுற்றும் பாக்குறேன், எங்க பார்த்தாலும் நல்லா அமைதியா இருக்கு, சோ என்னோட மனமும் நல்லா அமைதி அடையுது அப்படிங்கிற இதை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு செம்ம இமேஜினேஷனா, ஒரு சோளக்குள்ள போறோம், இங்க மலை கூப்பிடுது, மரம் கூப்பிடுது, ஆலமரம் கூப்பிடுது, அரச மரம் கூப்பிடுது, மா பலா விலா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அதோட ஸ்டோரிய சொல்லுது. சோ இது எப்படி இருக்கு, அந்த இயற்கை வந்து நம்மளோட பேசுற மாதிரி இருக்கு. இந்த கல்யாண கனவுகளோட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓவர் இமேஜினேஷன்ல இருப்பாங்க. சோ இப்ப கல்யாண கனவோட இருக்கிற நம்ம கல்யாண சுந்தரனார் போய் இப்படி எல்லாம் இமேஜின் பண்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். சோ அப்ப திருவி கல்யாண சுந்தரனார் இந்த மாதிரி இந்த கதையை சொன்னது யாரு அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். இதுல இன்னொரு நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தென்றல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யாரு, திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து மோனை எதுகை இதெல்லாம் வந்துட்டு அமைய பாடக்கூடிய ஒரு பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா ராப்பி சேது பிள்ளைய சொல்லுவோம். சோ ராப்பி சேது பிள்ளை அவரு இயற்றிய இந்த சொல்லின் தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல்ல வந்து இவர் சொல்லியிருக்காரு. தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு, சேது பிள்ளை. ராப்பி சேது பிள்ளை. டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் இந்த லெசனை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். சோ சொல்லின் செல்வர் அப்படிங்கிற நூலோட சொல்லின் செல்வர்னு சொல்லி அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை. அவர் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இன்பம். தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு,
ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர்னு யார சொல்றோம்னா ராபி சேதுப்பிள்ளையே சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் பத்தி சொல்றாரு. தென்ற திருக்குற்றாலம் மலைக்கு போனாலே எப்படியே தென்றல் அப்படியே அசைந்து வரும். மலைவளம் படித்த படைத்த பழம்பதியாகும். மலைவளம் நிறைஞ்ச ஒரு பழமையான ஒரு நாடு. அந்த மலையில வந்து ஓங்கி வளரும் கோங்கு மரம், வேங்கை மரம், இதெல்லாம் நல்லா ஓங்கி நிற்கும். குரவம் முல்லைமும் நறுங்கு மனம் கமலும். குரவம் பூ, முல்லை பூ, இதோட மனமெல்லாம் இந்த குற்றால மலை எங்கும் வீசி இருக்கும். கோலமயில் தோகை விரித்தாடும். அப்ப குற்றால மலையை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப குற்றாலத்துல இருக்கோம், அங்க குற்றாலத்துல இருக்கிறப்ப என்ன ஆகுது, தென்றல் அப்படியே வீசுது. அந்த மலையில வந்துட்டு என்னது, வேங்கை மரம், கோங்கு மரம், இதெல்லாம் ஓங்கி வளர்ந்து இருக்குது. அங்க அப்படியே குரவம் பூ, முல்லை பூ, இதோட நறுமணம் வந்து நமக்கு இருக்கு. அப்புறம் கோல மாமயில், அந்த மாமயில் என்னது, தோகை விரிச்சு ஆடுது. அப்புறம் அந்த வண்டுகள், அந்த அங்க இருக்கக்கூடிய பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை உண்டு அந்த வண்டுகள்லாம் வந்து தமிழ் பாட்டு பாடுது. அடுத்து இந்த மலையில வந்து அந்த வெள்ள அருவி வந்து கொட்டுது இல்லையா, அந்த அருவி குற்றால மலையில அருவி கொட்டுறது எப்படி இருக்குதுன்னா, அந்த அருவி கொட்டி அந்த வட்ட சுனையிலே அந்த சுனையில அந்த இதுல கொட்டி விழுந்து மறுபடியும் என்ன ஆகுது, சிதறுது. அந்த சிதறிட நீர் திவலைகள் தான் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வானத்துல மேகங்களா கொஞ்சி குழாவுது. மஞ்சினோட மஞ்சுனா மேகம்னு சொல்லுவோம். அப்ப இந்த எது, இந்த நீர் திவலைகள் பட்டு சிதறி அதுதான் என்னவாகுது, அந்த மேகங்களோட போய் கொஞ்சி குழாவுது அப்படிங்கிற இதை சொன்னது யாரு அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. எந்த நூல்ல அப்படின்னா, தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல்ல சொல்லின் செல்வர் அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளையே சொல்லுவோம். சரிங்களா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம மூவா வந்து சொல்லி, மூவா வந்து அவருடைய கட்டுரை தொகுப்புக்கு பொருளா வேணும், அரிசி, காய், கனி இதெல்லாம் வேணும், உடை, வீடு இதுவும் வேணும், காசு வேணும், காய், இது போல பல வேணும். ஆனா இதையெல்லாம் ஆள்றதுக்கு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லையோ கருத்து உரைநடையா மூவா வந்து சொல்லிருக்கலாம். ஒரு வாழ்க்கை நடத்தினா பொருள் வேணும், அது கனி வேணும், இப்படி ஒவ்வொன்னா சொல்லி ஒரே சொல்லையோ கருத்து திரும்ப திரும்ப பயந்துச்சு. என்ன சொல்றாரு, முதல்ல இதெல்லாம் அறிவு வேணும் அப்படிங்கிற இதை சொன்னது யாரு அப்படின்னா மூவா. இமேஜின் பண்ணிக்கோங்க, மூ வரதராசனா நம்மளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ வாழணுமா, இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் இருக்கிறது மாதிரி உனக்கு என்ன வேணும், அறிவு வேணும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா மூ வரதராசனார். சரிங்களா? அடுத்தது வந்து முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்றோம். முரண்படு மெய்மைய வந்து பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாரடாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பு பாப்பட்டது போலவே இருக்கும், அந்த கருத்து பாக்குறப்ப ஒரு முரண்பட்டு சொல்ற மாதிரியே இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, முரண்படு மெய்மைக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இந்த உலகத்துல பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும். இந்த உலகத்துல பயங்கிற தவிர வேற எதுக்கு நம்ம பயப்படணும். இது பார்த்தா நெகட்டிவா சொல்ற மாதிரிதான் இருக்கு, முரண்பட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா என்ன கருத்து வருது, பயப்பட வேண்டாம் அப்படிங்கறது சொல்ற மாதிரிதான் இருக்கு. சோ அப்ப இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, முரண்படு மெய்மை பாரடாக்ஸ். சரிங்களா? முரண்படு மெய்மைனா என்னது, முரண்படுறது போலவே இருக்கும், ஆனா உண்மையிலேயே வந்து முரண்படாத மெய்மை. மெய்மைனா என்னது, உண்மை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பாக்குறதுக்கு முரண்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா முரண்படாத மெய்மையை வந்து சொல்லும் அப்படிங்கறதுதான் இதோட கருத்து. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்லிருக்கோம், பயங்கிற ஒண்ண தவிர வேற எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்றது கேக்குறப்ப பாக்குறப்ப முரண்பட்டது மாதிரிதான் இருக்கு, ஆனா அதோட பொருள் பாக்குறப்ப உண்மையிலேயே முரண்படாம இருக்கு. இதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா முரண்படு மெய்மை சொல்றோம். ஏன்னா சொல் முரண், சொல்ல பாக்குறப்பே வந்துட்டு முரண், சொல் வந்து முரணா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருக்கும். சோ அதுதான் என்ன அப்படின்னு, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலப்பில்லாத பொய் அப்படின்னு சொல்றோம். கலப்பில்லா, ஆக்சுவலா இதை என்னன்னு சொல்றோம், மொரான் அப்படின்னு சொல்றோம். சொல் முரணை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஆக்சிங் மொரான் அப்படின்னு சொல்றோம். கலப்பில்லாத பொய், அது என்ன கலப்பில்லாத பொய், சொல்ல இங்க என்ன பண்ணிருக்கு, முரண்பட்டு வந்திருக்கு. அங்க என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், முரண்படு மெய்மை. முரண்படு மெய்மைனா என்னது, பாரடாக்ஸ். அந்த முரண்படு மெய்மை அல்லது பாரடாக்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னது, முரண்படு மெய்மை அல்லது பாரடாக்ஸ்.
சொல்முரன், சொல்முரன்னா முரான், சொல்முரன்னா இங்கிலீஷ்ல ஆக்சிமுரான்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, கலப்பில்லாத பொய், கலப்பில்லாத பொய். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எதிரினை அசைவு, எதிரினை புதுருமா பேசுறது, அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எதிரும் புதிருமா பேசுற இந்த எதிரினை இசைவுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது காமராஜர் பீரியட்ல இருந்தவர் ப. ஜீவானந்தம். அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம். ஒரு பக்கம் பார்த்தா குடிசையில வாழ்றாங்க, இன்னொரு பக்கம் கோபுரத்துல வாழ்றாங்க. வயிறெல்லாம் பசிச்ச வயிறு இருக்கு, இங்க எல்லாம் புளிச்சி ஏப்பம் உடுற வயிறு, இங்கிட்ட மெலிஞ்ச எலும்பு கூட இருக்கிறாங்க, இங்கிட்ட பருத்த தொந்தியா இருக்கிறாங்க. இந்த கேடுகட்ட சமுதாயத்திற்கு என்றைக்குதான் விமோச்சனமோ அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா, ப. ஜீவானந்தம். ஆக்சுவலா அவரே வந்துட்டு காமராஜர் வந்துட்டு ஒரு தடவை ஜீவானந்தம் வந்துட்டு ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட போறப்ப ஜீவானந்தம் வந்து இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்தறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. கடைசியில ரொம்ப நேரம் ஆகி வரமாட்டாரு. காமராஜர் உள்ள போய் என்னப்பா இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப ஜீவானந்தம் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இல்ல என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வேஷ்டி சட்டை தான், அதை இப்பதான் துவைச்சு காய போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவானந்தம். சோ அவரு இந்த கருத்தை சொன்னாரு, எப்படி ஒரு பக்கம் குடிசையில வாழ்றோம், இன்னொரு பக்கம் கோபுரம், சோ இப்ப இந்த மாதிரி எதிரும் புதிருமான கருத்துக்களை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவானந்தம். அடுத்தது விடை தேவை இல்லாமல் கேள்வியிலே போற சொல்லி இருக்கிறது, ஒரு ஒரு குவெஸ்டனை கேட்டுட்டு அது அந்த மாதிரி பேசினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா வந்து சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு, களம் புக நின்ற உனக்கு வெற்றி கனி கிடைச்சிருச்சு, உன்னோட புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அண்ணா அப்படின்னு பார்த்தோம். இங்க அண்ணா வந்து பெரியார பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு, பெரியார்னா அவர், அவர்னு சொல்றாரு. அவர்னா யாரு, ஈவேர். அவர் பேசாத நாள் உண்டா, பெரியார் வந்து பேசாத நாளுதான் உண்டா, குரல் கேட்காத ஊருதான் உண்டா, அவருடன் சிக்கி திணறாத பழமைதான் உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது, இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு அப்படிதானே. அவர் பேசாத நாள் உண்டா அப்படின்னு கேக்குறப்ப என்ன இருக்கு, அவர் எல்லா நாளும் பேசுவாரு. குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரோட குரல் கேட்காத ஊர் தான் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப என்ன தெரியுது, எல்லா ஊர்லயும் பேசியிருக்காரு. சோ அப்ப இந்த மாதிரி இந்த கேள்விக்குள்ளவே ஒவ்வொரு இதுலயும் வந்து, சோ அப்ப கேள்விக்குள்ளவே பதில வச்சு இந்த கருத்தை சொன்னது யாரு அப்படின்னா அண்ணா பெரியார பத்தி சொல்லியிருக்காரு, சரிங்களா. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, சோ அவ்வளவு அடுத்தது வந்துட்டு நம்ம பாரதி வந்து சொல்றாரு. பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்லையோ அடுத்தடுத்து வச்சு சொல்றது, ஒரு சொல்லையும் கருத்தையும் அடுத்தடுத்து வச்சு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாரதி. எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாதான் என்னோட மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாவோட நன்மைதான் எனக்கு நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என்னோட இளமைக்கு மெத்தையாக இருக்கிறது எது அப்படின்னா இந்தியாதான். என் யவனத்தின் நந்தவனம், யவனம்னா இளமை பருவத்தை சொல்லுவோம், என்னுடைய இளமை பருவத்துக்கு நந்தவனமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாதான். என் கிழக்காலத்தின் காசி, அதாவது ஒரே சொல்ல திருப்பி 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 சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி சொல்லியிருக்காரு. பாரதி கண்டிப்பா இந்தியா மேல பற்றோட தான் இருப்பாரு. இதுவரைக்கும் நம்ம பாரதி அப்படின்னாலே ஏதாவது லைன்ஸ் பாத்துருப்போம், இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு லைன் தான். இதை தெரிஞ்சுக்கோங்க, அப்ப இந்தியாதான் என்னோட மோச்சம், இந்தியாவோட நன்மைதான் என்னோட நன்மை, இந்தியாதான் என்னோட இளமைக்கு மெத்தையா இருக்கு, என் யவனத்தோட நந்தவனமா இருக்கு, என்னோட கிழக்காலத்துக்கு காசி, அதாவது வயசானதுக்கு அப்புறம் காசிக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது என்னோட இந்தியாதான் எனக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட நாட்டை உயர்த்தி சொன்னது யாரு அப்படின்னா பாரதி, சரிங்களா. சோ எந்த நூல்னா பார்த்தோம், முதல் புதிய உரைநடை, சரிங்களா. இதை உரைநடையின் அணிகலன்கள் எழுதினது யாரு அப்படின்னா எழில் முதல்வன். அந்த உரைநடையின் அணிகலன்கள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய உரைநடை அப்படிங்கிற இந்த நூல்ல. அடுத்து எழில் முதல்வனுடைய இயற்பெயர் என்ன, இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமலிங்கம். ஆக்சுவலா அவர் கூப்பிடுறது மா ராமலிங்கம், அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன். இவர் வந்து அவரு குழந்தை அங்க இருக்கிற மாநில கல்லூரி அங்கேயே வந்துட்டு பேராசிரியரா பணியாற்றினவரு. அப்புறம் குழந்தையில இருக்கக்கூடிய அரசு ஆடவர் கல்லூரி அரசிருக்காரு. அப்புறம் நம்ம திருச்சி தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இருந்திருக்காரு. அப்புறம் மரபு கவிதை, புது கவிதை இதெல்லாம் படைக்கிறதுல வேர் பார்த்தவர். புது கவிதையும் ஒருத்தர் சொல்லுவோம், யார சொல்லுவோம்,
கவிக்கும் அப்துல் ரஹ்மானா சொல்லுவோம். சரிங்களா, தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்படின்னு யார சொல்லுவோம்னா கவிக்கும் அப்துல் ரஹ்மான். சோ அப்ப அது போல இவரும் வந்துட்டு மரபு கவிதை புது கவிதை இதெல்லாம் படைக்கிறதுல வல்லவரா இருக்காரு. இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இனிக்கும் நினைவுகள், அப்புறம் எங்கெங்கு காணினும் சக்தியடா, அப்புறம் வேற என்ன, ஒன் செகண்ட்மா, இவருடைய நூல் நினைவுகள், எங்கெங்கு காணினும், அப்புறம் அதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள், அப்புறம் புதிய உரைநடை. இந்த நூலுக்கு தான் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இந்த புதிய உரைநடையில இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை தான் என்னது, உரைநடையின் அணிகலன்கள். சோ அப்ப எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் வந்து மொத்தம் நாலு, என்னென்ன, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், என்ஜாய். இனிக்கும் நினைப்பு என்னது, அந்த நினைவுகள் வந்து இனிக்குது, எங்கெங்க காண, எங்க பார்த்தாலும் உன்னோட நினைவுகளாதான் இருக்குது, எதை பார்த்தாலும் நீயாதான் இருக்க, அப்ப யாதுமாகி நின்றாய். இதை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எழில் முதல்வன். எழில் முதல்வன் மா ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன் அவர் இயற்றிய நூல்கள் என்னன்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், அப்புறம் புதிய உரைநடை. இந்த புதிய உரைநடை அப்படிங்கிறதுலதான் எந்த கட்டுரை இடம்பெற்றிருக்குதுன்னா உரைநடையின் அணிகுறை. உரைநடை குறித்து எழுதினவர் யாரு அப்படின்னா தொல்காப்பியர். இப்ப தற்கால உரைநடை எப்படி இருக்குதுன்னா பேசுறத அப்படியே எழுதுறதுதான் உரைநடையா இருக்கு. அடுத்து இந்த குறிஞ்சி மலர்ந்துற நூலை எழுதினது யாரு அப்படின்னா நான் பார்த்த சாரதி. அதுல என்ன சொல்லியிருக்காரு, திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல ரெண்டு கண்மாய்கள் வட பக்கமும் ரெண்டு பக்கமும் இருக்கிறது, ரெண்டு நிலை கண்ணாடி போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உருவகத்தை பத்தி, உருவக உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றான மாட்டின் அது உருவகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா தண்டி சொல்லியிருக்காரு. அந்த உருவகத்தை வந்து அண்ணா சொல்லியிருக்காரு, என்னது நீ களம் போக நினைக்கிறியா, அப்ப வந்து நீ வெற்றிச்சாரு கிடைச்சிருச்சு, அதை உண்டு மகிழ்ந்த உன்னோட புன்னகைதான் சான்று அப்படின்னு சொன்னது யாரு, அண்ணா சொல்லியிருக்காரு. அடுத்து எடுத்துக்காட்டு ஓமையணினா என்னது, ஓம உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. நீங்களே பதில் சொல்லுங்க, க்வெஸ்சன் கேட்கிறேன் டக்கு சொல்லுங்க. அடுத்து புறந்தூய்மை நீரால் அமையும், மகந்தூய்மை வாய்மையால் காணப்படும், இதுல என்ன அணி வந்திருக்கு, எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணிய உரைநடையில பயன்படுத்துறப்ப என்னன்னு சொல்லுவோம், இணை ஒப்பு. இணை ஒப்பு, இணை ஒப்பு. மலை என்ற நூலோட ஆசிரியர் யாரு, வா ராமசாமி. அது அந்த ஊர்குடி தேர் இருக்க முடியுமா, ஊருக்குன்னாதான் செக்கு தள்ள முடியும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகுறது, இந்த கதையெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னா ராமசாமி. ராமசாமி உயிர் இல்லாத பொருட்கள் என்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கணும் போலவும் சொல்லியாங்கு அமையும் அப்படின்னு சொன்னது யாரு, தொல்காப்பியர். தொல்காப்பியர். அடுத்தது இந்த இது என்ன சொல்றோம், உயிர் இல்லாத பொருட்கள் வந்து பேசுறது போலவும் கேட்கறது போலவும் இருக்கிறத இப்ப என்னன்னு சொல்றோம், லக்கணை அப்படின்னு சொல்றோம். லக்கணை அந்த சோழ பிள்ளை போறோம், அவங்க அரசு பேசுது மா பேசுது, இந்த கதையெல்லாம் சொன்னது யாரு, திருவிக்கா. தமிழ் தென்றல் திருவிக்கா. அடுத்து தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் பிள்ளை. சொல்லின் செல்வர்னு யார சொல்றோம், ராபி சேது பிள்ளைனாலே எங்க ஞாபகம் வரணும், குற்றாலம் ஞாபகம் வரணும். குற்றால மலை, அங்க தென்னல் வீசுது, அப்புறம் வந்து பாடுது, மயில் ஆடுது, அப்புறம் அந்த மரங்கள் ஓங்கி இருக்குது, அப்புறம் அந்த மனங்கள், அந்த முல்லை மலர், குரங்கை குரவ மலர், இதோட மனங்கள் எல்லாம் வீசுது, இந்த கதையெல்லாம் ஞாபகம் வரணும். இவங்க இதை சொன்னது யாருன்னா ராபி சேது பிள்ளை. அடுத்து மூவா என்ன சொல்றாரு, நீ இதை நடத்தணுமா, வாழ்க்கை நடத்தணுமா, இந்த அந்த பொருள்லாம் வேணும், அதுக்கு அதை ஆடுறதுக்கு அறிவு வேணும் சொன்னது யாரு அப்படின்னா. அடுத்தது முரண்படு மெய்மெய் அல்லது பாரடாக்ஸ் அப்படின்னா என்னது, முரண்படும் போல இருக்கும் ஆனா அது உண்மையில முரண்படாது. வெரி குட். எக்ஸாம்பிள் தான், உலகத்துல பயங்கிறத தவிர வேற எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படிங்கிறது. அடுத்து சொல் முரண் அப்படின்னா ஆக்சி மோரான், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, கலப்பில்லாத கலப்பில்லாத பொய். அடுத்தது எதிரினை இசைவு அப்படின்னா ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது, எதிரும் புதிரமா பேசுறது. எதிரும் புதிரமா இங்க பேசி சொன்னது யாரு, பாஜீவானந்தம். அடுத்தது வந்துட்டு கொஸ்டின்லயே ஆன்சரை வச்சு பேசினது யாரு,
அண்ணா வந்து பெரியார பத்தி சொன்னாரு. நீங்களே ஆன்சர் சொல்லி பேசுறதுன்னா நம்ம அண்ணாவை தவிர வேற யாரால முடியும். அடுத்தது இந்த இந்தியா தான் என்னோட மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பத்தி பேசினது யாரு அப்படின்னா ராமலிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாரு? அவர் வந்து எங்க படிச்சாரு, எங்க பணியாற்றினார்னா குழந்தையில, குழந்தை ஆடவர் கல்லூரியிலேயே, அப்புறம் திருச்சி பாரதிதாசன் கல்லூரி பல்கலைக்கழகத்துல தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இருந்திருக்காரு. அப்புறம் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன? இனிக்கும் நினைவுகள், புதிய உரைநடை, எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், இனிக்கும் நினைவுகள். வெரி குட், வெரி குட். சோ அதுல அந்த புதிய உரைநடையில இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை தான் என்னது? அவர் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினாரு? புதிய உரைநடை, புதிய உரைநடைங்கிற நூலுக்கு. ஓகேமா, வெரி குட். சோ அடுத்து இங்க இன்னொன்னு இருக்கு பாருங்க, முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்றாரு. என்னது இங்க வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு சிறுமலை அப்படிங்கிற ஒரு பகுதியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்தோட சிறுமலையை பத்தி எந்த நூல் சிலப்பதிகாரத்துல காடு காண் காதையில சொல்லப்பட்டிருக்கு? சிலப்பதிகாரத்துல காண் காதையில சொல்லியிருக்காங்க. என்னன்னா அந்த சிறுமலை பார்க்கவே எப்படி இருக்கும்னா வாழையும் கமுகும் தாள் குலை தெங்கும், எங்க பார்த்தாலும் வாழை மரமும் கமுகு மரம் பாக்கு மரமுமா இருக்கும், மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி, அதே மாதிரி மாவும் மாமரம் பலாமரம் எங்க பார்த்தாலும், தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இதெல்லாம் எங்க இருக்கும்? தென்னவன் சிறுமலை, தென்னவன்னா பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னன் ஆளக்கூடிய சிறுமலை பகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்துல காடு காண் காதை அப்படிங்கிற பகுதியில சொல்லியிருக்காங்க. அப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல சிறுமலைய பத்தி எந்த நூல் சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல காடு காண் காதை.